வணக்கம் நண்பர்களே. அன்அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் பிரசன்ஸ் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் விஓஏ எக்ஸாம் ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 1ல் பயாலஜியில் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல் கிங்டம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்னு சொல்லிட்டு ஆர்ஹெச்விடியோட 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் 4 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட சேர்த்து வைரஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ 5th கிங்டமாக இருக்குது அனிமல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து பார்க்க போகிறோம். அனிமல் கிங்டம் மட்டுமே வந்து ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நம்ம டிஎம்எஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கேட்குறாங்க. இதெல்லாம் கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்னு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்த்துருந்தோம். வந்து இப்போ அனிமல் கிங்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேசிக் அப்படின்னா உயிரினங்களை வகைப்படுத்தணும். அப்படி வகைப்படுத்தும் போது கார்ல் லின்னேயஸ் வந்து நம்ம ஏற்கனவே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் பார்த்தோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 2ஆ வந்து வகைப்படுத்துறாரு. முதல்ல தாவரம் விலங்குன்னு வகைப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன செக்கல் வராரு, கோப்லாண்ட் வராரு, அப்புறம் ஆர்ஹெச்விடேக்கர் வந்து 5 உலகம் அப்படின்னு நம்ம கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். வந்து ஸோ அப்போ த அரேஞ்சிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பேசஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அப்படின்றத பொறுத்து என்ன பண்ணுறோம்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல பார்க்குறோம். ஸோ அப்போ உயிரினங்கள் என்ன பண்ணு, அதில் உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமை, ஸோ ஒற்றுமை வேறுபாடு அதன் அடிப்படையில் தான் வகைப்படுத்துதல். வந்து இப்போ நம்ம அனிமல் கிங்டத்தில் என்ன பண்ண போறோம்னா உயிரினங்களுக்கு இடையான ஒற்றுமையை வச்சு என்ன பண்ணுறோம், அதெல்லாம் ஒரு குரூப். அதே அதுக்குள்ள இருக்க வேற்றுமையை வச்சு நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சிமிலாரிட்டிஸும் அண்ட் டிஃபரன்சஸ் பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ வெட்டிபிரேட் அப்படின்னும் போது அதில் என்னென்ன வருது அப்படின்னா மீன் வருது, மனிதனும் வரும், பறவையும் வரும். அப்போ ஏன் இதெல்லாம் ஒன்னா வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வந்து அதே மாதிரி மற்ற உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிபிரேட்டில் இல்லாமையா இருக்குது. கடல்வாழ் உயிரினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிபிரேட்டில் எப்படி வருது, முதுகு நான் உள்ளவையில் எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வந்து அடுத்து டாக்ஸானமி அப்படின்றது சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் விச் மேக்ஸ் ஸ்டடி ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஈஸியர். வந்து ஸோ டாக்ஸானமி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது உயிரினங்களை பற்றி. ஸோ அது இருக்கிறதுனால தான் என்ன பண்ணணும்னா ரொம்ப சுலபமாக உயிரினங்களை பற்றி படித்து புரிஞ்சிக்க முடியும், கம்பேர் பண்ண முடியும், ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும். அப்போ டாக்ஸானமி வகைப்பாட்டில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி பார்க்குறோம். ஸோ உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ வகைப்பாட்டிலாம் என்ன, டாக்ஸானமினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. வந்து என்னது த சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் which study wide variety of organisms easier அப்படினு பார்க்கறோம். சோ அப்ப is the science of classification வந்து அறிவியல் பூர்வமா நம்ம வகைப்படுத்துறது அப்படினா டாக்ஸானமி அப்படினு பார்க்கறோம். It helps to understand the relationship வந்து among different groups of animals. சோ வேற group of animalsல இருக்கக்கூடிய relationship என்ன அப்படினு சொல்லி பார்க்கறோம். ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல சொன்னதா ஸோ எல்லா உயிரினங்களுடைய லார்வல் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த கரு அப்படின்றதுல வந்து வளருதுல அந்த முதல் அந்த வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பறவையாக இருந்தாலும் சரிதான், மனிதனாக இருந்தாலும் சரிதான், முயலாக இருந்தாலும் ஒரே மாதிரி. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா வேறு வேறு வடிவங்கள் வந்து மாறுது. அப்போ நம்ம என்னன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. எல்லாம் ஆக்சஸாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆக்சஸஸ் ஒரே ஒரு உயிரி தான். அதுலேருந்து தான் வந்து என்னன்னா அந்த எவல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான உயிரினங்கள் அப்படின்றது வந்து தோன்றுறது. புதுசாக செட்டினங்கள் ஸ்பீசிஸ் வந்து எவால்வ் ஆகுது. அது எவல்யூஷன், மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜெனட்டிக்கா சேஞ்சஸ் வந்து அப்போ வருடங்கள் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ பல வகை உயிரிகளை பற்றி எளிதாக படிக்கிறோம். அது மாதிரி இனத்தொடர்புகள் வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. முதன் முதலில் வகைப்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்டுருவாங்க. அவர் எந்த கண்ட்ரி அப்படின்னா ஸ்வீடன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கார்ல் லின்னேயஸ் வந்து வகைப்படுத்துறாரு, கார்லஸ் லின்னேயஸ் வகைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ கார்லஸ் லின்னேயஸ் வந்து வகைப்படுத்தினது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தாவரம் விலங்கு அந்த ஸோ பிளான்ட் அனிமாலியா அப்படின்னு சொல்லி 2ஆவது வகைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியாக வகைப்படுத்தினது யாரா, கார்லஸ் லின்னேயஸ் வகைப்படுத்துறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் சிஸ்டமிக் அப்ரோச் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். உயிரினங்களை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறாரு. அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல 5 உலகங்கள் சொன்னது யாரு, ஆர்ஹெச்விடேக்கர் வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதான் இங்கே இருக்கு. ஸோ முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் விலங்குகள் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அதாவது பிளான்ட் அனிமாலியா அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்படியே கொடுத்துருக்காங்க தமிழ்ல வந்து. அண்ட் தீஸ் குரூப்ஸ் ஆர் ஃபார்ம்டா அந்த செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் பாடி ஆர்கனைசேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். வந்து இதெல்லாம் எப்படி நம்ம வந்து குரூப்பாக பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செல் அமைப்பு, வந்து அதுக்கப்புறம் உணவூட்ட முறை, வந்து அதுக்கப்புறம் உடற் கட்டமைப்பு, அதுக்கப்புறம் என்ன பெருக்கம். இந்த பண்புகளின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் குரூப்பாக பிரிக்கிறோம். இப்போ முனிரா உலகத்தில் என்ன வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரிகளாக இருக்கக்கூடிய பாக்டீரியா அண்ட் சைனோ பாக்டீரியா வந்து வைக்கிறோம். அதே புரோட்டிஸ்டா அப்படின்ற உலகத்தில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா வந்து புரோட்டோசோவாக்களையும் தாவர மிதவை உயிரிகளையும் வைக்கிறோம். வந்து தண்ணியில் இருக்கிறது. வந்து அடுத்ததுல என்ன வைக்கணும், பூஞ்சைகள் அப்படின்னா நான் கிரீன்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு குரூப்பாக வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த பூஞ்சைகள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதோட செல் அமைப்பு ஒரு பக்கம், 2ஆவது உணவூட்ட முறை அப்படின்னா ஒட்டுண்ணி சாருண்ணியா மட்டும்தான் அதனுடைய வாழ்க்கை வந்து வாழுது. அப்புறம் உடற் கட்டமைப்பு, அதனோட உடல் எதனால் ஆனது, செல்சுவர் எதனால் ஆனது, கைட்டினால் ஆனது, செல்லுலோசால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம பிரிக்கிறோம். And basis of hierarchy அப்படின்னு பார்க்கும்போது classification very very important வந்து, and the organisms are separated into smaller and smaller groups which form the basic unit of classification அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ வகைப்பாட்டின் படிநிலையில் வந்து உயிரினங்கள் சிறிய சிறிய குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன. அப்படி பிரிக்கப்பட்டுள்ளன அத்தகைய சிறிய குழுவை வகைப்பாட்டின் அடிப்படையாகும் வந்து. ஸோ அப்போ குழுக்களாக பிரிச்சிருக்கிறது அந்த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து. ஸோ அப்போ ஸ்மாலர் குரூப்ஸ், ஸோ ஸ்மாலர் குரூப்பாக வந்து உயிரினங்களை வகைப்படுத்துறது தான் என்னது பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ வகைப்பாட்டின் அடிப்படை அழகுனா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறிய குழு தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிறிய குழு அப்படின்ற குழுவே வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டின் அடிப்படையாக இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம் வந்து. பார்த்தீங்கன்னா தெரியும் கிங்டம் வந்து டாப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் என்ன கிங்டம், அது அனிமல் கிங்டமாக இருக்கலாம் இல்லை பிளான்ட் கிங்டமாக இருக்கலாம் வந்து. ஆக மொத்தத்தில் கிங்டம் அப்படின்னும் போது அது அனிமல் ஆர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அனிமல் ஆர் பிளான்ட். தாவரம் எழுதிட்டேன். சரி, தாவரம் அல்லது விலங்கு குறிக்கும். அடுத்து கிங்டத்துக்கு அடுத்து என்ன இருக்குன்னா பைலம் தொகுதி வந்து. தொகுதிக்கு அடுத்து என்ன இருக்குன்னா கிளாஸ் வகுப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரிசை, ஃபேமிலி குடும்பம், ஜீனஸ் பேரினம், அப்புறம் சிற்றினம் வந்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள் தான். ஸோ கிங்டம் அப்படின்னா உலகம். என்ன உலகம்? தாவர உலகமா விலங்கு உலகமா? இது உங்களுக்கு தெரியும் டாப் வந்து. ஸ்பீசிஸ் அப்படின்றது சிற்றினம் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இதான் கடைசி வந்து. அப்போ சிற்றினம் அப்படின்றது கடைசியாக வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்போ பேரினம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது. ஃபேமிலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே. ஆர்டர் அதுக்கு மேலே. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், அதுக்கு மேலே பைலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதை வந்து புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாரு கிங் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஆர்டர் போடுறாரு. இங்கிலீஷில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கிங் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர், அதாவது பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து. ஸோ ஆர்டர் போடுறாரு யாருக்காக அப்படின்னா ஃபேமிலிக்காக, அவருடைய ஃபேமிலிக்காக. ஏன் பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து ஆர்டர் போடுறாரு அப்படின்னா அவருடைய ஃபேமிலிக்காக. ஸோ அதனால என்ன ஆக போகிறாங்க அப்படின்னா ஜீனியஸ் ஆக போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கிங்டம், பைலம், கிளாஸு, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனியஸ், ஸ்பீசிஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான் கடைசியாக இருந்தது. இப்படி ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. இந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க, ஜம்பிள் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க சரியா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ் மீடியத்தில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உலகம் வந்து. ஸோ ஒரு தொகுதி இருக்குது வந்து. அந்த தொகுதி அப்படின்னா வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அந்த தேர்தல் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. ஸோ அந்த தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து தேர்தலில் வந்து எம்பி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கறது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து எந்த வகுப்பினர் வந்து அதிகமாக இருக்காங்க அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அந்த எம்பியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பை சேர்ந்த ஒருத்தராக நிப்பாட்டுறாங்க. ஸோ அப்போ வகுப்பு. இப்போ தொகுதி அப்படின்னா என்ன வகுப்பு வகுப்பினர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு முக்கியம். ஸோ அப்போ அந்த வகுப்பினர் இருக்காங்க. அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா வரிசை வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கள் வந்து இருக்கு வந்து. அப்போ தெருக்கள் எப்படி இருக்குன்னா வரிசை வரிசையாக இருக்கு. இது வந்து தெரு. இது அவங்க எந்த வகுப்பை சார்ந்தவர்கள், வகுப்பினர் அப்படின்னு போட்டுறாங்க. அது மதம், ஜாதி, இனம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வகுப்பினர் தெரு. அந்த தெரு வந்து வரிசை வரிசையாக தெருக்கள் இருக்கு. அந்த தெருவில் போய் ஓட்டு கேட்க போகிறாங்க. அப்போ என்ன அந்த தெருக்கள் என்ன இருக்கு? குடும்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு குடும்பமும் இருக்கு. அந்த குடும்பத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா வந்து பேரினம் சிற்றினம் அப்படின்னா பெற்றோர் வந்து, சிற்றினம்னா சிறுவர்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் வந்து. அப்போ பெற்றோர் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க வந்து. இது வந்து பெற்றோர், இது குடும்பங்கள். தெருவில் என்ன இருக்குன்னா குடும்பங்கள் இருக்கு அப்படின்றது குடும்பம் அப்படியே போட்டலாம் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரினம்னா பெற்றோர். ஓகேவா? அவ்வளோதான். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஸோ அப்போ தாவரம் விலங்கு அப்படின்னா உலகம் வந்து. அந்த உலகத்துக்கு கீழே என்னப்பா இருக்கு அப்படின்னா இங்கே பைலம் சொல்லுவோம், இங்கே வந்து என்ன சொல்லுவோம் தொகுதின்னு சொல்லுவோம். அந்த தொகுதி கீழே வந்தோம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வரிசை அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து. பார்த்தீங்கன்னா வரிசை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைலத்துக்கு அடுத்து என்னது கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து. பார்த்தீங்கன்னா வரிசைக்கு அடுத்து என்னது அப்படின்னா சரி மாற்றிட்டேன், தொகுதி சொல்லுவோம். தொகுதிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு. இப்போ கிளாஸ் அப்படின்னு கிளாஸ்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல இப்போ ட்ரெயினில். ஸோ அந்த மாதிரி வகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து. பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் கிளாஸ் அப்படின்ற மாதிரி. இல்லை பள்ளியில் கூட நம்ம எடுத்துக்கலாம் கிளாஸ் வகுப்பு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரிசை. வரிசை அப்படின்னும்போது தெருக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு வந்து பைலம் கிளாஸு பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து ஆர்டர் போடுற. அப்போ ஆர்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து. பார்த்தீங்கன்னா யாருக்காக அப்படின்னா ஃபேமிலிக்காக வந்து. அங்கே வந்து குடும்பம் வந்து. அப்புறம் ஜீனியஸ் ஆகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜீனஸ் வந்து. அங்கே பேரினம், இங்கே சிற்றினம். இந்த ஞாபகம் வச்சுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உலகம், அந்த உலகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியாக இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் அந்த தொகுதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பினர், எந்த வகுப்பினையும் சார்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா வரிசை வரிசையாக என்ன இருக்குன்னா தெருக்கள் இருக்குது, அந்த தெருவில் என்ன இருக்குன்னா குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பங்களில் வந்து யார் இருக்கா அப்படின்னா பெற்றோர், சிறுவர், சிறுவர்னா சிற்றினம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏதாவது நம்ம லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுட்டா தான் நம்ம எக்ஸாமில் ரீகால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகேவா, அடுத்து இந்த ஆர்டர் கேட்டுருவாங்க. பேசஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன், வகைப்பாட்டிற்கான அடிப்படை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can divide the animal kingdom based on the level of organization. ஆர்கனைசேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அனிமல் கிங்டத்தை டிவைட் பண்ணுறோம். ஸோ விலங்குலகமானது கட்டமைப்பு நிலைகள், சீரமைப்பு, கரு மூல அடுக்கு மற்றும் உடற்குழியின் தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகின்றன. அப்போ அனிமல் கிங்டத்தை எப்படி நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்லு ஒன்று. ஸோ பாடி சிமெட்ரியா, ஏசிமெட்ரியா இல்லை பைசிமெட்ரியா அப்படின்றது ரேடியல் சிமெட்ரியா அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அடுத்து ஜெர்ம் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ கரு மூல அடுக்கு வந்து எத்தனை லேயராக இருக்குது கரு அப்படின்றது வந்து. அதுக்கடுத்து நேச்சர் ஆஃப் என்னது சீலம் வந்து. ஸோ அப்போ நேச்சர் ஆஃப் சீலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உடற்குழி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உடற்குழி வந்து உண்மையானதா, பொய்யானதா, போலியானதா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மூணா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னா எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா குரூப் இன்டூ யூனிசெல்லுலர் ஆர் மல்டிசெல்லுலர் பேஸ்ட் ஆன் செல், டிஷ்யூ, ஆர்கான், ஆர்கான் சிஸ்டம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட கட்டமைப்பு நிலை எப்படி சொல்லி சொன்னோம். செல்லு செல்லாம் ஒன்றா சேர்ந்தா திசு உருவாக்கும், திசுலாம் ஒன்றா சேர்ந்தா உறுப்பு உருவாக்கும், உறுப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்தா உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதன் அடிப்படையில் உயிரினங்கள் ஒரு செல் உயிரிகள் அல்லது பல செல் உயிரிகள் அப்படின்னு வகைப்படுத்தப்படுகின்றன அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ கட்டமைப்பு அப்படின்னும் போது ஒரு செல்லா பல செல் அப்படின்னு, அனிமல் அப்படின்னும் போது என்னது மல்டி செல்லா தான், பல செல் உயிரினங்கள் தான், ஒரு செல் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு செல் எங்கப்பா இருக்குது அப்படின்னா வந்து பாக்டீரியாவில் ஒரு செல், புரோட்டிஸ்டால ஒரு செல் வந்து, பூஞ்சையிலையும் வந்து ஒரு செல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு செல் பல செல் ரெண்டு கலந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற பிளான்ட்டே அனிமாலியா வந்து தாவரம் விலங்கு ரெண்டுமே அது மல்டி செல்லுலர் அப்படி சொல்லி பார்க்குறது. இப்போ சிமெட்ரி அப்படின்னா சமச்சீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் இஸ் அ பிளேன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாடி பார்ட்ஸ் வந்து. ஸோ அப்போ என்ன கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்குது, இரு சமமாக கிடைக்குதா, எப்படி கட் பண்ணாலும் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அது ஆற சமச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து. ஸோ அப்போ உடல் உறுப்புகள் அமைந்துள்ள முறை ஆகும் இவை இரு வகைப்படும். ஒன்று வந்து ஆரச் சமச்சீர், இன்னொன்று இரு பக்க சமச்சீர் வந்து. ஸோ அப்போ சிமெட்ரியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரேடியல் சிமெட்ரி வந்து, இன்னொன்று என்ன அப்படின்னா பைலேட்டரல் சிமெட்ரி. இப்போ இந்த ஹைட்ரா பார்த்தீங்கன்னா பிக்சர் தெரியும், இது எந்த பக்கம் கட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியல் சிமெட்ரி, ஆரச் சமச்சீர், அதுதான் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்பாங்க வந்து. ஸோ அப்போ ரெண்டு வகை பார்த்தாச்சு, ஒன்று வந்து ஆரச் சமச்சீர், இன்னொன்று என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபக்க சமச்சீர் வந்து. அப்போ அந்த ஆரச் சமச்சீர் அப்படின்னும் போது விலங்குகளின் உடல் உறுப்புகள் ஒரு மைய அச்சினை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கும் வந்து. அப்போ மைய அச்சு ஒன்று இருக்கும், அதை சுற்றி வந்து விலங்கோட உடல் வந்து இருக்கும் வந்து. அப்போ உயிரின் உடலை எந்த ஒரு திசையில் பிரித்தாலும் வந்து என்னது ஒத்த சமமான இரண்டு பாகங்களாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ அப்போ வந்து என்னன்னா நம்ம பயாலஜி பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசித்தோம் அப்படின்னா என்னன்னா அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் ஹைட்ராவை கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது எந்த பக்கம் கட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரே மாதிரி ரெண்டாக பிரியுது வந்து. ஸோ அப்போ நம்ம அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி சொல்லுவோம். அப்போ ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு அந்த சென்டர்லேருந்து கட் பண்ணாலும் நமக்கு ரெண்டாக பிரியுது. ஸோ அப்போ ரேடியன்ட்டு சிமிலர் ஹால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா ஹைட்ரா, ஜெல்லிஃபிஷ், ஸ்டார்ஃபிஷ் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ஹைட்ரா வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஜெல்லி மீன் ஒரு எக்ஸாம்பிள், நட்சத்திர மீன் ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி பார்க்குறோம். இது மூணுமே எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆற சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி பார்க்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆற சமச்சீர்னா மையத்தை வச்சு தான் அதனுடைய உடல் பாகங்கள் இருக்கு, எங்கே அதை கட் பண்ணாலும் வந்து நமக்கு இரு சம பாகமாக கிடைக்குது அந்த மையத்தை நோக்கி. அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹைட்ரா வந்து, ஜெல்லி மீன், அதுக்கப்புறம் நட்சத்திர மீன் எடுத்துக்காட்டு தான் இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அப்போ உயிரினங்களை வந்து அதனுடைய சமச்சீரின் அடிப்படையில் எத்தனை வகை அப்படின்னு கேட்டால் மொத்தம் ரெண்டு தான், ஒன்று இருபக்க சமச்சீர், இன்னொன்று ஆற சமச்சீர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இருபக்க சமச்சீர், பைலேட்டரல் சிமெட்ரி வந்து. இந்த பாடி பார்ட்ஸ் ஆர் அரேஞ்சு ஆளாங்க சென்ட்ரல் ஆக்சஸ் வந்து, சென்ட்ரல் ஆக்சஸ் பேஸ் பண்ணி இந்த பக்கம் ரெண்டு கால் இருக்குன்னா அந்த பக்கம் ரெண்டு கால் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கண்ணு அந்த பக்கம் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு மூக்கு அந்த பக்கம் ஒரு மூக்கு வந்து, இந்த பக்கம் காது அந்த பக்கம் காது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் இருபக்க சமச்சீராக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ பாடி பார்ட்ஸ் ஆர் அரேஞ்சு ஆளாங்க சென்ட்ரல் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ சென்ட்ரல் ஆக்சஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னது உடல் உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மையாச்சின் இரு மருங்கிலும் அமைக்கப்பட்டிருக்கேன் வந்து, ரெண்டு மடங்களும் இருக்கு. இதுவும் எடுத்துக்காட்டு தான் இம்பார்ட்டன்ட். அப்போ இரு பக்கம் சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒன்று ஃப்ராக் வந்து, இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து டாட்டாய்ஸ் வந்து சொல்லலாம் வந்து. ஸோ டாட்டாய்ஸ் வந்து சொல்லலாம், டர்ட்டில் வந்து சொல்லலாம் வந்து. ஸோ அப்போ டர்ட்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம போட முடியும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஃப்ராக் இருக்கு ஆல்ரெடி, டர்ட்டில் வந்து. ஸோ அப்போ தவளை சொல்லலாம், இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆமை சொல்லலாம். ஆமையும் ஒரு எடுத்துக்காட்டா பாக்குறோம். எதுக்கு அப்படின்னா இரு பக்க சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ஜெர்ம் லேயர்ஸ் கரு மூல அடுக்கு. கரு மூல அடுக்கை வச்சு நம்ம பார்க்கும்போது கரு உருவாக்கத்தின் பொழுது இது உருவாகின கரு மூல அடுக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஜெர்ம் லேயர்ஸ் ஆர் ஃபார்ம்டு டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ. கரு உறுதல் அப்படின்னு போது எம்பிரியோ டெவலப் ஆகும். ஸோ அந்த எம்பிரியோ அப்படி எம்பிரியானிக் ஸ்டெம் செல் அப்படிலாம் படிச்சிருப்போம். அந்த எம்பிரியோவில் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா உள்ள இருக்கிற செல்ஸ் தான் அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லி மூல செல்கள் அப்படின்னு. அது என்னன்னா எந்த செல்லாக வேணாலும் மாறும் அப்படின்னு நம்ம ஜெனடிக்ஸ் அப்படின்றது நம்ம அதுக்கு அடுத்த டாப்பிக்காக பார்க்க போகிறோம். எவல்யூஷன் அடுத்து ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ எம்பிரியானிக் ஸ்டெம் செல் எம்பிரியானிக் அப்படின்ற பீரியட்ல உருவாகிறது அந்த ஜெர்ம் லேயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கரும்புல அடுக்கிலிருந்து உடல் உறுப்புகள் தோன்றி ஒரு முதிர் உயிரி அப்படின்னு உருவாகுது. ஸோ அப்போ இதுல இருந்து தான் என்ன ஆகுதுன்னா அது டிவைட் ஆகி ஒரு உயிரினமே உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது என்னவா இருக்குன்னா ஒரு எம்பிரியோவா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செல்லா டெவலப் ஆகும். அந்த ஒரு செல் பல செல்லா டிவைட் ஆகி ஒரு உயிரினம் அப்படின்றது தோன்றுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தீஸ் லேயர்ஸ் கிவ் ரைஸ் டு டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் அண்ட் எம்பிரியோ பிகம்ஸ் அன் அடல்ட் ஆர்கானிசம்ஸ் வித் 2 ஜெர்ம் லேயர்ஸ். த எக்டோடெர்மா அண்ட் எண்டோடெர்மா ஆர் கால்டு த டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ அப்போ இந்த ஜெர்ம் லேயர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் இருக்கு. 2 கரு படலங்களை மட்டும் கொண்டு இருந்தால் ஸோ அது என்ன சொல்றோம் அப்படின்னா எக்டோடெர்மா அண்ட் எண்டோடெர்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ எக்டோடெர்மா இருக்கு, எண்டோடெர்மா இருக்கு. அப்படி 2 இருந்தது அப்படின்னா என்ன சொல்றோம்னா அது 2 கருப்படங்களை கொண்ட உயிர்கள். எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா ஈரடுக்கு உயிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஹைட்ரா. அப்போ ஹைட்ரா பார்த்தீங்கன்னா ஈரடுக்கு உயிரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமா ஈரடுக்கு உயிரி. அப்போ ஈரடுக்கு உயிரில என்ன இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா புற அடுக்கு அக அடுக்கு. அது என்ன புற அடுக்குன்னா என்னன்னா எக்டோடெர்மா அப்படின்னு பேரு அதுக்கு இங்கிலீஷ்ல. எண்டோடெர்மா அப்படின்னா அக அடுக்கு. ஸோ அப்போனா ஈரடுக்கு உயிர்கள் அப்படின்னா டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னா ஹைட்ரா. 2 ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்னா அதுவும் ஹைட்ரா. அந்த 2 ஜெர்ம் லேயர்ஸ்க்கு என்ன பேரு எக்டோடெர்மா எண்டோடெர்மா. எக்டோனா வெளியே எண்டோனா உள்ள. ஸோ அப்போ தமிழ்ல பார்த்தீங்கன்னா புற அடுக்குன்னு கொடுக்காம என்ன கொடுத்துருவோம். ஆனால் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எக்டோடெர்மா அப்படின்னும் போது அப்படியே வந்துடும். ஸோ அப்போ தமிழ் மீடியம் என்ன பண்றீங்க எக்டோடெர்மா அப்படின்றத பிராக்கெட்ல எழுதிக்கலாம். அகடுக்கு என்ன ஆகலாம் எண்டோடெர்மா. அப்ப எக்டோடெர்மா அப்படின்னா புற அடுக்கு, எண்டோடெர்மா அப்படின்னா அக அடுக்கு அப்படி சொல்லி பார்க்கறோம். இது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆர்கானிசம்ஸ் 3 ஜெர்ம் லேயரா இருக்கு. 3 இருக்கு. அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னன்னா எக்டோடெர்மா, மீசோடெர்மா, எண்டோடெர்மா. அப்ப புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்குன்னு சொல்லி 3 அடுக்கு இருந்ததுன்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா 3 கருப்படங்களை கொண்டது அப்படி சொல்லி பார்க்கறோம். அப்ப ட்ரைப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படி. அப்ப எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டா ராபிட். இப்ப ராபிட் புதுசா ஆட் ஆகுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஹைட்ரா என்ன சொன்னோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் ரேடியல் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆர சமச்சீர் எப்படி கட் பண்ணினாலும் நமக்கு சமமா பிரியும். அப்போ இருபக்க சமச்சீர் அப்படின்னா ஆமை, தவளை அப்படி சொல்லி பார்த்தோம். டர்ட்டில் ஆர் டார்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் பார்த்தோம். இப்போ இங்கே என்ன கேட்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜெர்ம் லேயர் எம்பிரியோ உருவாகும் போது கரு உருவாகும் போது அந்த கருவில் எத்தனை லேயர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று என்னது எக்டோடெர்மா பார்த்தோம், 2வது எண்டோடெர்மா பார்த்தோம். அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா என்னது டைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் ஈரடுக்கு உயிர்கள் அப்படின்னு. அதே மீசோடெர்மா அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுதா மீசோடெர்மா அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொன்னா ட்ரைப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ மீசோடெர்மா இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்னன்னா அங்கே போலியா அது இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் இருக்கும். அதான் மீசோகிலியா அப்படின்னு பேரு. அப்போ மீசோகிலியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே மீசோடெர்மா இல்லை அப்படின்னு மீன் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே விஷயத்துக்கு வருவோம். ஸோ அப்போ ட்ரைப்ளோ பிளாஸ்டிக்கு எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டோம். கேட்டாங்கன்னா ராபிட். அப்போ புற அடுக்கு அப்படின்றது எக்டோடெர்மா, நடு அடுக்கு அப்படின்னா மீசோடெர்மா, அக அடுக்கு அப்படின்னா எண்டோடெர்மா. ஸோ அப்போ மீசோடெர்மா மட்டும் எழுதுறேன் மீசோடெர்மா. ஏன்னா இது ரெண்டுமே ஆல்ரெடி எழுதியாச்சு புற அடுக்கு அக அடுக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா 3 கருப்படங்களை கொண்ட உயிர்கள். இது என்ன சொல்றோம் மூவடுக்கு உயிர்கள். எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா முயல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸாம்பிள் முக்கியம். ஹைட்ரா ஈரடுக்கு உயிரி, முயல் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு உயிரி. எதுல அப்படின்னா கருமூல அடுக்கின் அடிப்படையில் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ 3 அடுக்குன்னா என்ன இருக்குன்னா எக்டோடெர்மா வெளியே, மீசோடெர்மா நடுவில், எண்டோடெர்மா உள்ள அப்படி சொல்லி பார்க்குறோம். 3மே இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து சீலம் பொறுத்து பார்த்தீங்கன்னா உடற்குழி பொறுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் பில்டு பாடி கவெட்டி பார்த்தீங்கன்னா பாடி கவெட்டில இந்த ஃப்ளூயிடு உடலின் உள்ளே ரத்தம் உடலின் உள்ளே பார்த்தீங்கன்னா திரவத்தினால் நிரப்பப்பட்ட குழி இருக்கு. அது உடற்குழி எனப்படும் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ உடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு குழி இருக்கு. ஸோ அது திரவத்தினால் நிரப்பப்பட்ட அது உடற்குழி அப்படின்னு சொல்லிடும். இட் செப்பரேட்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக் ஃப்ரம் தி பாடி வால். அப்போ அந்த பாடி வாலுக்கும் டைஜஸ்டிவ் ட்ராக்குக்கும் நடுவில் தான் இது இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். ட்ரூ பாடி கவெட்டி ஆர் என்னது சீலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் தட் இஸ் லொக்கேட்டட் வித்தின் த மீசோடெர்மா. மீசோடெர்மாவோட சேர்ந்து இது வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த டைஜஸ்டிவ் கேவிட்டி அப்படின்றது இதுதான் வந்து. ஸோ மீசோடெர்மா இது வந்து பார்த்தீங்கன்னா இது சேர்ந்து என்னது எது காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரூ பாடி கேவிட்டி சீலம் அப்படின்னு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்போ இது உடல் சுவற்றிலிருந்து உணவு பாதையை பிரிக்க உதவுகிறது. எதுனா உடற்குழி அப்படி பார்க்குறோம். உண்மையான உடற்குழி அல்லது சீலம் என்பது நடு அடுக்கினுள் அமைந்துள்ளது அப்படி பார்க்குறோம். அப்போ நடு அடுக்கில் இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த உண்மையான உடற்குழி அல்லது சீலம் என்பது நடு அடுக்கினில் இருக்கு அப்படி பார்க்குறோம். அந்த சீலம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதை வந்து பார்த்தீங்கன்னா உடலில் உடற்குழி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள திரவத்தில் நிரப்பப்பட்ட குழி உடற்குழி எனப்படும். இது உடல் சுவட்டிலிருந்து உணவு பாதையை பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ அந்த உடற்குழி இருக்கா இல்லையா அப்படின்றத நமக்கு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரூ பாடி கவர்ட்டி ஆர் சீலம் இஸ் த ஒன் தட் இஸ் லொக்கேட்டட் வித்தின் த மீசோடெர்மா வந்து. ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த சீலம் அனிமல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ சீலத்தை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாக வந்து பிரிக்க போகிறோம். ஸோ மூணுத்துக்குமே எக்ஸாம்பிள் தான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ உடற்குழி அற்றவை ஃபர்ஸ்ட். ஸோ என்னது ஏ சீலமேட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் ஹேவ் ஏ பாடி கேவிட்டி எக்ஸாம்பிள் டேப்வார்ம் வந்து. அப்போ உடற்குழி அற்றவைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அது வந்து நாடா புழுக்கள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ நாடா புழுக்கள் அப்படின்றது வந்து உடற்குழி அற்றவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இந்த உடற்குழி அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா உணவு பாதையையும் வந்து அதனுடைய உடல் சுவற்றையும் வந்து தனித்தனியாக பிரிக்குது அவ்வளோதான் வந்து. அப்போ ஏ சீலமேட்ஸ் அப்படின்னா டு நாட் ஹேவ் த பாடி கேவிட்டி எக்ஸாம்பிள் டேப்வார்ம் வந்து. டேப்வார்ம்னா நாடாப்புழுக்கள். நாடாப்புழுக்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து உடற்குழி அட்டவை வந்து ஏ சீலமேட்ஸ் வந்து. அடுத்து சூடோ சீலமேட்ஸ் வந்து. ஸோ பொய்யான உடற்குழி வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்முக்கு வந்து இருக்கு. உண்மையான உடற்குழி எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மண்புழுக்கு இருக்கு, தவளைக்கு இருக்கு. தவளை ஸோ எக்ஸாம்பிள் தான் நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. அது உண்மையான உடற்குழி கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மண்புழு வந்து. ஸோ பொய்யான உடற்குழி கொண்டது எது அப்படின்னா உருளைப்புழுக்கள். இது ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கரு மூல அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்டோ மீசோ எண்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வந்து. அப்போ எக்டோ அப்படின்றது இதுதான் வந்து. மீசோ அடுத்து பிங்க் கலர்ல இருக்குது. எண்டோ அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க எல்லோ கலர் வந்து. ஸோ அப்போ என்ன சொன்னா இந்த மீசோடெர்மா வந்து. ஸோ அந்த மீசோடெர்மா அப்படின்றது நடு அடுக்கோட சேர்ந்து இருக்கிறது தான் என்னன்னா உடற்குழி. அந்த உடற்குழி அங்கே காணப்படுகிறது. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா போலியா இருந்ததுனால இது சீரோ சீலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உண்மையான உடற்குழி இருந்தது அப்படின்னா பொய்யான உடற்குழி எங்கன்னா ரவுண்ட் ஆம்ல வந்து. அப்போ உண்மையான உடற்குழி வந்து இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது வந்து இப்போ பார்த்ததுல எர்த்வார்ம் அண்ட் ஃப்ராக் வந்து சொன்னோம் வந்து. ஸோ அதே மாதிரி வேற இதுலலாம் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அனிலீட்ஸ்ல இருக்கு, ஆர்த்தோபோட்ஸ்ல இருக்கு, மொலஸ்காஸ்ல இருக்கு, இச்சினோடெர்மட்டா இருக்கு, கார்டேடாட்ஸ் இருக்கு வந்து. ஸோ அப்போ உண்மையான உடற்குழி உடையவை அப்படின்னும் போது வந்து மண்புள்ள இருக்கு. ஆர்த்தோபோடாஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து காக்ரோச் வந்து சொல்லலாம் வந்து. மொலஸ்காஸ் அப்படின்னா மெல்லுடைகளும் நத்தை வந்து சொல்லலாம் வந்து. ஸோ கார்டேட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு இருக்கிறதுல சொல்லலாம் வந்து. அப்போ உண்மையான உடற்குழி உடையவை அப்படின்னும் போது ஹையர் லெவல் ஆர்கானிசத்தில் இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அந்த உண்மையான உடற்குழி அப்படின்றது வந்து இங்கே இருக்குல்ல, இதுதான் உண்மையான உடற்குழி. ஓகேவா, புரியுதா? பொய்யான உடற்குழி அப்படின்னா வந்து என்னன்னா இது பொய்யான உடற்குழி. இந்த ஒயிட்டா இருக்குல்ல, ஸோ அதுதான் பொய்யான உடற்குழி சூடசீலம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட், பொது பண்புகள் அடிப்படையில் விலங்குகளின் வகைப்பாடு அப்படின்னா உலகம், கட்டமைப்பின் மற்ற நிலைகள், சமச்சீர் அமைப்பு, உடற்குழி அல்லது உடற் சீலம், தொகுதி வந்து. இப்படி மொத்தம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 5 வந்து பிரிக்கிறோம் வந்து. பொது பண்புகள் அடிப்படையில் உலகம் அப்படின்னு பார்க்கும்போது விலங்குகள்னா விலங்கு உலகம் தான். எத்தனை செல்னா பல செல் உடையவை அப்படி பார்க்குறோம். ஒரு செல் அப்படின்னா எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து புரோட்டிஸ்டா அப்படின்னு கிங்டத்தை தான் சொல்றோம். கட்டமைப்பின் மற்ற நிலைகள் அப்படின்னா செல் அளவிலான அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு வந்து. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திசு உறுப்பு உறுப்பு மண்டல அளவிலான அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்டமைப்பு இருக்கு வந்து. அப்போ வந்து செல் அளவில் இருக்கிறது அப்படின்னா வந்து பல செல் தான். பல செல்ல செல் அளவில் இருக்கிறது துளை உடலிகள் அப்படின்றது எக்ஸாம்பிளா இருக்கு. இதுக்கு நம்ம பார்க்க தான் போறோம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா. துளை உடலிகள் அப்படின்றது வந்து செல் அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் அளவில் அப்படின்னு பார்க்கும்போது ஆர சமச்சீர் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்குறோம் குழியுடலிகள் அப்படின்னு அல்லது நிட்டேரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து. அப்போ குழியுடைகள் நிட்டேரியா அப்படின்னு எடுத்துக்காட்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னது ஹைட்ரா அப்படின்றது வந்து பார்த்தோம் வந்து. இருபக்க சமச்சீர் அப்படின்னும் போது உடற்குழி அற்றவை அப்படின்னா தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டேப்வார்ம். அதே போலி உடற்குழி உடையவை அப்படின்னா வந்து இப்போதான் பார்த்தோம் வந்து ரவுண்ட்வார்ம் அப்படின்னு பார்த்தோம் வந்து. அதே உண்மையான உடற்குழி உள்ளவை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வலைத்தசை புழுக்கள்லாம் எது பார்த்தோம் அப்படின்னா வந்து மண்புழு வந்து பார்த்தோம் வந்து. அப்புறம் கணுக்காலிகள் அப்படின்னா வந்து கரப்பாம்பூச்சி, மெல்லுடைகள் அப்படின்னா நத்தைகள், முட்தோலிகள் அப்படின்னா வந்து ஓனான் வந்து, அரை நாணிகள் அப்படின்றது வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். முதுகு நாணுலவை அப்படின்றது மனிதன் அப்படின்னு சொல்லி வரும் வந்து. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு இம்பார்ட்டன்ட் தான், ஒவ்வொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ அதில் என்ன சிறப்பு அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வந்து. ஸோ அப்போ வந்து நம்ம விலங்குலகம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பண்புகள் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தினா உலகம், கட்டமைப்பின் மட்ட நிலைகள், செல் அளவில், அப்புறம் திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம், சமச்சீர் அமைப்பு வந்து, ஆறா சமச்சீர், இருபக்க சமச்சீர் வந்து, உடற்குழி அல்லது உடற் சீலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உடற் சீலம் அப்படின்னும் போது உண்மையான உடற்குழி அற்றவைன்னு பார்க்குறோம், அப்புறம் போலியானது பார்க்குறோம், அதுக்கப்புறம் உண்மையான உடற்குழி உலவையும் பார்க்குறோம். அப்புறம் தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 9 அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தது தான் வந்து சார்ந்த தொகுதிகள் பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமாலியா பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்க்குறோம். ஸோ கிங்டம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி, சீலம் ஆர் பாடி கெவட்டி, பைலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா செல்லுலார் லெவல் அப்படின்னு பார்க்குறது அனிமாலியா அப்படின்னா மல்டி செல்லுலர்ல போரிஃபெரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் டிஷ்யூ ஆர்கான் ஆர்கான் சிஸ்டம் லெவலில் எது இருக்குது அப்படின்னா ரேடியில் இருக்குது. ஸோ அது வந்து கொலண்டெரட்டா இல்லை சீலண்டெரட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து, நிட்டேரியா அப்படின்னு வந்து. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம என்ன சொன்னோம், ஹைட்ரா வந்து சொன்னோம் வந்து. அடுத்து பைலேட்டரலாக வந்து பார்க்கும்போது ஏ சீலமெட்ஸ் வித்தவுட் வந்து பார்த்தீங்கன்னா சீலம் இருக்குது அப்படின்னா வந்து பிளாட்டிஹெல்மின்தீஸ் வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது வந்து. அதே வந்து சூடோ சீலமேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யானது வந்து ஃபால்ஸ் சீலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து அஸ்கியல்மின்தீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து சீலமேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ சீலம் அப்படின்னு எதில் இருக்குன்னா அனிலிடா, ஆர்த்தோபோடா, மொலஸ்கா, இச்சினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்டு கார்டேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ கார்டேட்டான்னு சொல்லி நம்ம மொத்தமாக அங்கே பார்த்தோம், சரலாக மொத்தம் அங்கே 9ன்னு பார்த்தோம். ஸோ இங்கே கவுண்ட் பண்ணிங்கன்னா ஹெமிகார்டேட்டா கார்டேட்டான்னு சொல்லி இதே நம்ம 2ஆக பிரித்தா 2, 4, 4, 6, 8, 10 வந்தது. அதுதான் நம்ம அங்கே பார்த்துக்கும் இங்கே பார்த்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் இன்னும் சப்பாக வந்து டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறதுனால நமக்கு 2ஆக கிடைக்குது வந்து. அனிமல் கிங்டம் இஸ் ஃபர்தர் இன்டூ 2 groups பேஸ்ட் ஆன் பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் வந்து என்னது நாட்டோ கார்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ முதுகு நாணின் அடிப்படையில் விலங்குகள் 2 குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று முதுகு நான் அற்றவை வந்து, இன்னொன்று முதுகு நான் உள்ளவை. ஸோ அப்போ முதுகு நான் அற்றவை, முதுகு நான் உள்ளவை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வந்து பிரிக்கிறோம். ஸோ அந்த முதுகு நான் உள்ளவை முதல் முதுகு நான் உள்ளவை மற்றும் முதுகெலும்புகள் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ அப்போ ப்ரோ கார்டேட்டா அண்ட் வெட்டிபிரேட் சொல்லிட்டு 2ஆக வந்து பிரிக்கிறோம் வந்து கார்டேட்டாலையும் வந்து. ஸோ ப்ரோ கார்டேட்டா அப்புறம் வெட்டிபிரேட் சொல்லி 2ஆக பிரிக்கிறோம், கார்டேட்டா சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் போகிறோம். ஸோ அனிமல்ஸ் விச் டு நாட் பொசஸ் வந்து நாட் கார்ட் இஸ் கால்ட் அஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் நாட் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ அப்போ இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அதுக்கு முதுகெலும்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே வந்து வெட்டிபிரேட்ஸ் அப்படின்ற வந்து என்ன சொல்லலாம், முதுகெலும்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ முதுகு நான் இல்லாத விலங்குகள் முதுகு நான் அற்றவை, முதுகு நான் உள்ளவைகள் முதுகு நான் உள்ளவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேக் போன் இருந்தது அப்படின்னா அதை கார்டேட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இல்லை அப்படின்னா டு நாட் பாசஸ் நாட் கார்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், என்னோட கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ முதுகு நான் உள்ளவை முதுகு நான் அற்றவை சொல்லி 2ஆக வந்து பிரிக்கிறோம் அப்படி பார்க்குறோம். அது இம்பார்ட்டன்ட். அண்ட் பைனாமியல் நமன் கிளேச்சர் வந்து இரு சொல் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ கார்ல் லின்னேயஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாவரம் விலங்கு சொல்லி 2ஆக வந்து பிரிச்சாருன்னு பார்த்தோம், பிளான்ட் அண்ட் அனிமாலியா சொல்லிட்டு. ஸோ அவரே என்ன பண்ணுறாருன்னா இருசல் பெயரிடும் முறையை வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ கார்ல் உயிரினங்களுக்கு இரு பெயர்களின் முறையிடும் முறை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதில் முதல் பெயர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா பேரினத்தை குறிக்குது அப்படி சொல்லி பார்க்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இஸ் கால்டு ஜீனஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஜீனஸ் இஸ் டினோட்டட் டு பி இன் கேபிட்டல் வந்து, கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த ஸ்பீசிஸ் நேம் டினோட்டட் இன் ஸ்மாலர் லெட்டர். அப்போ 2ஆவது என்னது ஸ்பீசிஸோட நேம் வந்து எழுதணும் அப்படின்றது வந்து. அப்போ முதல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பேரினத்தை குறிக்குது, அது அந்த முதல் எழுத்து என்ன பண்ணணும் பெரிதாக தான் எழுதணும் அப்படி சொல்லி பார்க்கணும். 2ஆவது பெயர் தான் எதை குறிக்குதுன்னா சிற்றினத்தை குறிக்குது. ஸோ அந்த சிற்றினம் அப்படின்னு எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதணும். இப்போ நம்ம வந்து பேரினம்னா பெற்றோரோட பேர் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரினத்தில் வந்து எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட நேம் வந்து எஸ் விஜயகுமார் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து எழுதுறேன், எஸ் எப்பவுமே கேப்ஸில் தான் போட்டு எழுதுறேன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பேர் எழுதுறேன். இப்போ சிற்றினம் வந்து, ஸோ அது வந்து பெற்றோர் அப்படின்னும் இது வந்து சிற்றினம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் வந்து. ஆனால் ஃபாரினர் என்ன பண்ணுவாங்க, அப்பா பேருக்கு பின்னாடி தான் வந்து, அவங்க பேருக்கு பின்னாடி தான் அப்பா பேரை வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டு எழுதுகிற நமக்கு பழக்கம் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ பேரினம் அப்படின்றது முதல்லையும் சிற்றினம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவரா அவங்களுடைய குழந்தை ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்து அப்படின்ற மாதிரி நம்ம லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பொது பேர் இருசொற் பேர் காமன் நேம் பைனாமியல் நேம் வந்து. ஸோ காமன் நேம் அப்படின்னும் போது அமீபா அப்படின்றது வந்து பொது பேராக இருந்து இருக்கு. இருசொற் பேர்னா அமீபா புரோட்டியஸ் அப்படின்றது. அமீபா அப்படின்றது வந்து என்னது ஜீனஸ் வந்து, புரோட்டியஸ் அப்படின்றது என்னென்ன ஸ்பீசிஸ் வந்து. ஸோ அப்போ அமீபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேரினத்தை குறிக்கும். சிட்டினம் வந்து என்னன்னா புரோட்டியஸ் அப்படின்றது சிட்டினம் வந்து. ஹைட்ரா அப்படின்றது ஹைட்ரா வல்காரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஹைட்ரா அப்படின்றது பேரினம், வல்காரிஸ் அப்படின்னா சிட்டினம். உருளைப்புழு அப்படின்னா அஸ்காரிஸ் லூம்ரிகைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அஸ்காரிஸ் அப்படின்றது என்னது பேரினம், லூம்ரிகைட்ஸ் அப்படின்றது சிட்டினம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்து நாடாப்புல வந்து டீனியா சோலியம் வந்து, ஸோ டீனியா அப்படின்றது வந்து என்ன சொல்றோம்னா பேரினம், சோலியம் அப்படின்றது சிட்டினம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன், ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம், ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஎம்பிசியில் எல்லாத்தையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துட்டா வந்து அமீபா ரொம்ப முக்கியம், ஹைட்ரா முக்கியம், உருளைப்புழு அப்படின்றது முக்கியம், ஸோ மண்புழு அப்படின்றது முக்கியம் வந்து. ஏன்னா அந்த அஸ்காரிஸ் லூம்ரிகைட்ஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது, நோய் ஏற்படுது, அதனால அது இம்பார்ட்டன்ட். மண்புழுனா மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட வளத்தை அதிகரிக்குது. அப்புறம் கரப்பான் பூச்சி அப்படின்னா பெரிய பிளான்ட்டா அமெரிக்கானா அப்படின்றது அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. நட்சத்திர மீன் வந்து ஆஸ்ட்ரியஸ் ரூபன்ஸ் வந்து, ஸோ அது இம்பார்ட்டன்ட். தவளை வந்து ரானா எக்ஸ் டாக்டேலா வந்து, ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து, ஏன்னா நம்ம தேசிய பறவை வந்து, ஸோ பாவோ கிறிஸ்டேட்டஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து நாய் அப்படின்றது கேனிஸ், கேனிஸ் அப்படின்னா பல்லு இருக்கு, ஸோ கேனிஸ் ஃபெமிலியாரிஸ் அப்படின்னு. பூனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ் ஃபெலிஸ் அப்படின்னு பூனை வந்து. ஸோ புலி வந்து பார்த்தீங்கன்னா பாந்தாரா டைகிரிஸ் வந்து. மனிதன் அப்படின்றது ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு கொஸ்டினாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அமீபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அமீபா ப்ரோடியூஸ், ஹைட்ரா இம்பார்ட்டன்ட், டேப்வார்ம் இம்பார்ட்டன்ட், எர்த்வார்ம் இம்பார்ட்டன்ட் வந்து, காக்ரோச் இம்பார்ட்டன்ட், ஸ்னெயில் இம்பார்ட்டன்ட் வந்து, ஸ்னெயில் கூட கேட்பாங்க, அந்த பைலா குளோபஸா அப்படின்றது, ஸ்டார்ஃபிஷ் கேட்பாங்க, ஃப்ராக் வந்து, அடுத்து பீகாக், அப்புறம் டாகு, கேட்டு, டைகர், மேன் அப்படி சொல்லி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு சிலலாம் தெரியும், பாந்தாரா டைகிரிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, ஹோமோ சாப்பியன்ஸ் உங்களுக்கு தெரியும் வந்து, அது கரெக்டாக போட்டுருவீங்க இந்த. ஸோ வேறு என்ன சிலதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸோ இப்போ ஞாபகம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுடலாம் வந்து. அமீபாவும் அமீபா வருது, ஹைட்ரா ஹைட்ரான்னு வருது, வல்கேரிஸ் அவன் ப்ரோட்டியஸ் வந்து. இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருவாங்க வந்து, அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். அதனால் திருப்பி திருப்பி என்ன பண்ணணும், இதை வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகேவா. அடுத்து இன்வெர்டிபிரேட் முதுகு நானற்றவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பைலம் வந்து போரிஃபெரா, தொகுதி துளடில் போரிஃபெரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முதுகு நானற்றவையில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டி செல்லார் நான் மோட்டைல் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் காமன்லி ஸ்பான்சஸ். ஸோ அப்போ என்னென்னா பல செல்கள் ஆனது, ஏன்னா ஒரு செல் கிடையாது இங்கே விலங்குல, இயங்கும் தன்மையற்ற நீர்வாழ் உயிர்கள் வந்து. ஸோ அப்போ வந்து நான் மோட்டைல் நகராது, தண்ணியில தான் இருக்கும், ஆனால் ஸ்பான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வாழ் உயிர்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். செல்கள் அளவிலான கட்டமைப்பு தான் இருக்குது. பாடிஸ் என்னது பெர்ஃபரேட்டட் வித் மெனி போஸ் கால்டு ஆசியா வந்து. இப்போ உடல் ஆசியானப்படி எண்ணற்ற துளைகள் வந்து இருக்குது. நீரானது அந்த துளையின் வழியாக வந்து அமைந்து நீரோட்ட மண்டலத்தை அடைகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ தண்ணி உள்ளே போகும், அது உள்ளே போகிற தண்ணியிலே என்ன பண்ணுவோம், உணவை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா வந்து யூப்ளெக்டெல்லா சைக்கான் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வழியாக தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அது மூலியமாக உணவு எடுத்துக்குது. இந்த சர்க்குலேட்ஸ் வாட்டர் த்ரூ அவுட் த பாடி அண்ட் கேரிஸ் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன். அப்போ ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணிட்டு போகிறது யாருன்னா, இங்கே பிளட்டு கிடையாது, நம்ம பிளட்டு தான் என்ன பண்ணோம், ரத்தம் வந்து ஆக்சிஜன் மற்றும் நமக்கு கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு போவோம், குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இங்கே வந்து யார் பண்ணுறா அப்படின்னா அந்த நீரோட்டமே பண்ணிடுது அப்படி பார்க்கலாம் வந்து. அண்டு ஸ்பீக்கல்ஸ் எனும் நுண்முட்களை கொண்டுள்ளது அப்படி பார்க்கலாம் வந்து. அப்போ ஸ்பீக்கல்ஸ் அப்படின்ற நுண்முட்கள் காணப்படும் வந்து. சர்க்குலேட்ஸ் வாட்டர் த்ரூ அவுட் த பாடி கேரிஸ் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்கெலிட்டல் ஃப்ரேம்வொர்க் வந்து இருக்கும் அந்த டிசஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸ்பீக்கல்ஸ் நுண்முட்களும் சட்டக அமைப்பை வந்து கொண்டுள்ளது அப்படி பார்க்குறோம். எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா கேட்டுருவாங்க யூப்ளெக்டெல்லா வந்து அண்ட் சைக்கான் வந்து. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் துளையுடலிகள் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ துளையுடலிகள் அப்படின்றது போரிஃபெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா போரிஃபெரா அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் போரிஃபெரஸ் அப்படி சொல்லி இன்வெர்டிபிரேட் முதுகு நான் அற்றவை. அப்போ முதுகு நான் அற்றவை அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டுருவாங்க, கேட்டால் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து பைலம் வந்து கொலண்டரட்டா புலியுடலிகளில் வந்து என்னது சிண்டேரியா அப்படின்றது சிலண்டரட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அக்வாட்டிக் ஆர்கானிசம் மோஸ்ட்லி மெரைன் அண்ட் ஃபியூ ஃப்ரெஷ் வாட்டர் வந்து. மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா மெரைனில் இருக்குது, ஒரு சில மட்டும் நன்னீரில் இருக்குது. இதுலேயும் பல செல் இருக்குது. ஆர்எஸ் அமைச்சர் மற்றும் திசு அளவினால், அது செல் அளவினால கட்டமைப்பு, இங்கே என்ன இருக்குது திசு அளவினால கட்டமைப்பு இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இதுக்கு தான் வித்தியாசம் வந்து அடுத்த லெவல் அப்படின்னு போது வந்து. ஸோ புறாடுக்கு அகாடுக்கு அப்படின்றது வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ டைப்ளோபிளாஸ்டிக் அப்படின்றது வித் 2 layers வந்து. ஸோ அப்போ 2 layers அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்டோடெர்மா அண்ட் எண்டோடெர்மா அப்படின்றது இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தெரிஞ்சால் கூட போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் என்னப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்டோடெர்மா எண்டோடெர்மா அப்படின்றது ஜெம் லேயர் லெவலில் இருக்கக்கூடியது எதுனா ஜெல்லிஃபிஷ். ஸோ அப்போ ஜெல்லிஃபிஷ் வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து துளை உடலிகளில் வந்து துளை உடலில் முதுகு நானற்றவை அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லிஃபிஷ் வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. இது வந்து என்னது ஆர சமச்சீர் அப்படின்றது வந்து பார்க்குறோம் வந்து. ஸோ வந்து ரேடியல் சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அனிமல்ஸ் வந்து நீர் வாழ். இதுவும் என்னென்னா குழி உடலைகள் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ துளை உடலைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து இது வந்து குழி உடலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து செலண்டெரட்டா அப்படின்ற பயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சினடரியா அப்படின்றது வந்து, ஸோ இது இம்பார்ட்டன் வந்து. ஸோ எக்ஸாம்பிள் அப்புறம் அதனுடைய டைட்டில் இது ரெண்டு தான் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜராக. அண்ட் டைப்ளோபிளாஸ்டிக் வித் லேயர்ஸ் அப்படின்னும் போது இது என்ன சொல்கிறோன்னா இதனுடைய கரு அடுக்கு எம்பிரியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து எக்டோடெர்மா எண்டோடெர்மா அப்படின்ற அடிப்படையில் இருக்குது. அவ்வளோதான், அது நம்ம நோட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பைலம் வந்து பிளாட்டிஹெல்மின்தீஸ் வந்து தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இரு பக்கம் சமச்சீருடையது பைலேட்டரல் சிமெட்ரி. அந்த டைப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா கருவில் என்ன இருக்குது, மூணுமே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் ஏ சில மேட்டர்னா வித்தவுட் பாடி கேவட்டி அனிமல்ஸ். இது என்ன, அது குழி அற்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் துளை உடலைகள், அடுத்து குழி உடலைகள், இது வந்து குழி அற்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவற்றை பெரும்பாலானவை எப்படி வாழுது அப்படின்னா பேராசைட்டிக்காக இருக்குது. எங்கே போய் ஒட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ல தான். வந்து அனிமல் அட்டாச் இட் செல்ஃப் இந்த பாடி வந்து சர்க்கஸ் அண்ட் ஊக்ஸ் வந்து அதுக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணோம், அதோட போயிட்டு அட்டாச் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அது மூலிமா உணவு வந்து எடுத்துக்கும். வந்து இப்போ பிளாட்டிஹெல்மின்தீஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்கிரீஷன் அக்கஸ் பை ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு ஃப்ளேம் செல் அப்படின்னு மூலிமா எக்ஸ்கிரீஷன் அது பண்ணிக்குது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கல்லியல் புழு, நாடா புழு வந்து. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கல்லீரல் புழு நாடா புழு எதுக்கு எடுத்துக்காட்டோம் அப்படின்னா பைலம் பிளாட்டிஹெல்மின்தீஸ் அப்படின்னு தட்டை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தட்டை புழுக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்லீரல் புழு நாடா புழு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கல்லீரல் புழு அப்படின்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நாடா புழு அப்படின்னா குடலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பைலம் வந்து அஸ்கியல்மின்தீஸ் வந்து தொகுதி என்னது நிமட்டோட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அஸ்கியல்மின்தீஸ்னா பைலேட்டரலி சிமெட்ரிக் அண்ட் டைப்ளோபிளாஸ்டிக் அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஹை லெவல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றத குரூப் 4 சேனல்ல கேட்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டா விட போதும். வந்து இருந்தாலும் ஜென்ரலாக இதனுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே படிச்சுட்டு போகாமல் கதையும் தெரிஞ்சுக்கணும், நல்லாயிருக்கும். ஃப்ரீ லிவிங் சாயில் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ பேராசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவற்றில் பல வகை தனித்து மண்ணில் வாழ்பவையாக இருக்கின்றன. எதுனா நிமடோட்டா உருளை புழுக்கள் அப்படின்னு. ஸோ ஒட்டுண்ணி புழுக்களாகவும் இது வந்து இருக்கு. அண்ட் அது செக்மெண்டட் அண்ட் கவர்டு என்ன தின் குட்டிகள். அந்த உடல் உருளை வடிவில் இரு முனைகளும் கூர்மையாகவும் காணப்படுகிறது. ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கும். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல் வந்து. ஸோ வந்து மோஸ்ட் காமன் வந்து டிசீஸ் காசுடு போய் வந்து நிமடோட்ஸ் இன் ஹியூமன் அப்படின்னு எடுத்துனா எலிஃபேண்டிசிஸ் அஸ்காரியசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எலிஃபேண்டிசிஸ் அப்படின்றது என்னன்னா உச்சர் ஏரியா ஃபேன் கிராஃப்டி அப்படின்றதுனால ஏற்படுது. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா யானைக்கால் வியாதியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அதே அஸ்காரியசிஸ் அப்படின்ற டிசீஸும் இதனால வருது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடியது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது என்ன சொல்கிறோம், ரவுண்ட் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிமடோட்டா அப்படின்ற தொகுதியை சார்ந்தது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அதனுடைய பைலம் வந்து நிமடோட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பைலம் வந்து அனிலிடா வந்து தொகுதி வந்து வலைத்தசை புழுக்கள் அனிலிடா அப்படின்றது. பைலேட்டரலி சிமெட்ரிக்கல் ட்ரைபல் பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ட்ரூ சிலமேட் அனிமல்ஸ் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இரு பக்க சமச்சீர் இருக்கு, மூவடக்கு இருக்கு, உண்மையான உடற்குழு இருக்கு, உறுப்பு மண்டலங்களுடைய முதல் உயிரினம். அப்போ உறுப்பு மண்டலங்கள் இருக்கக்கூடிய முதல் உயிரி அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இது இம்பார்ட்டன் வந்து. ஸோ அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது அனிலிடா அப்படின்றது நம்ம போட்டுறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வச்சு பார்க்குறோம். ஓகேவா, அப்போ எக்ஸ்டர்னலி டிவைட் பண்ணும்போது செக்மெண்ட்ஸ் கால்டு இது மெட்டாமஸ் ஜாயின்டு பை அ ரிங் லைக் அ ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு அனுலி வந்து. ஸோ அனுலி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வளையங்கள் ஒன்றோட ஒன்று இணைந்த மாதிரி இருக்கும். இந்த நம்ம அனிலிடா அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு ஏற்கனவே பார்த்தோம், இது எர்த்வார்ம் வந்து பார்த்தோம். ஸோ வளையங்கள்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கா, ஸோ அதான் அனிலிடா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படியே கட் பண்ணிடலாம். வந்து அடுத்து நெரிஸ் அண்டு லீச் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து நெரிஸ் அண்டு மற்றும் அட்டை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அனிலிடா அப்படின்ற பைலத்துல தான் வருது அப்படி சொல்லி பார்க்குறோம். தொகுதியில தான் வருது. ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. மாய்ஸ் தின் குட்டிகள் அண்டு செட்டே அண்டு பேராபோடியா லோக்கோமேட்டர் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து. அதில் என்னது, அது வந்து லோக்கோமேட்டர்னா இடப்பயிற்சி செய்யறதுக்கு சில உறுப்புகள் வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் அனிலிடா அப்படின்ற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைலத்தில் வந்து யார் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம் இருக்குது, லீச் இருக்குது, அட்டை இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மண்புழு இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா சிலமேட் அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து உறுப்பு மண்டலங்களுடைய முதல் உயிரிகள் ஆகும் அப்படின்ற பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஓகேவா. அடுத்து பைலம் வந்து ஆர்த்தோபடா தொகுதி வந்து கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபடானா ஜாயிண்ட் லெக்ஸ் அப்படின்றது அதனுடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபடா வந்து ஜாயின்டு லெக்ஸ் ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஆர்த்தோபடா இஸ் த லார்ஜஸ்ட் பைலம் ஆஃப் அனிமல் கிங்டம் வந்து. ஸோ இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் பைலம் எது, வந்து மிகப்பெரிய தொகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அனிமல் கிங்டத்தில் வந்து ஆர்த்தோபடா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இப்போ கணுக்காலிகள் விலங்குகளின் மிகப்பெரிய தொகுதியாகும். அப்போ இருக்கிற தொகுதியில எது பெருசு அப்படின்னா கணுக்காலிகள் பெருசு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டவங்க வெரி வெரி இம்பார்ட்டன். வந்து இது இரு பக்க சமச்சீர் மூவடக்குகள் உண்மையான வந்து என்னது உடற்குழி உடையவை இந்த சிலமேட் அனிமல்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ ட்ரைபல் பிளாஸ்டிக் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஹெட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாரக்ஸ் அண்ட் அப்டமன் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். உடல் தலை மார்பு வயிறு என பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த தொராசிக் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டட் லெக்ஸ் வந்து இருக்கு. அந்த இணைப்பு கால்களை கொண்டது எது அப்படின்னா கணுக்காலிகள். காலிகள் இணைப்பு கால்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் மேடப் ஆஃப் கைட்டின். வந்து கைட்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த பூஞ்சையின் செல்சுவர் எதனால் ஆனதுன்னா கைட்டின் பொருளாங்க. அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டின் அண்ட் ஷெட் பீரியாடிக்லி ஆஸ் த அனிமல் க்ரோஸ். உடலின் மேற்புறத்தில் வந்து என்னது கைட்டின் என்ன பாதுகாப்பு உரை வந்து இருக்குது. இது என்ன பண்ணோம் ஷெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வளர்ச்சியின் போது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளி இவை உதிர்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ வளர்ச்சியின் போது குறிப்பிட்ட காலகட்டத்தில் உதிர்கின்றன. ஸோ வந்து ஆர்த்தோபோடா அப்படின்னு இது லார்ஜஸ்ட் பைலம் ஆஃப் அனிமல் கிங்டம் அப்படின்னு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஆர்த்தோபோடா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் அப்படின்னு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஸோ காக்ரோச்சோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா அதனோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட் பண்ணிவிடும். வந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். வந்து ஸோ ரீக்ரோவிங் எக்ஸ்கோசெலிடன் இஸ் கால்டு வந்து மவுல்டிங் அப்படின்னு பேர். வந்து தோல் உரித்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உடற்குழியானது என்னன்னா ஹீமோலிம்ஃப் என்னும் திரவத்தாலானது வந்து பார்த்தீங்கன்னா. ஹீமோக்ளோபின் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும். ஹீமோலிம்ஃப் அப்படின்னா ரெட் கலர் இருக்காது. வந்து காக்ரோச்லாம் நீங்கள் தெரியாமல் மிதிச்சிட்டிங்க அப்படின்னா ரத்தம் வராது. கொசு அடிச்சிங்கனோட ரத்தம் வரும். ஏன்னா கொசு ஏன் ரத்தம் வருதுன்னா நம்மள தான் கடிக்குது. நம்ம கடிச்சு நம்மளோட ரத்தம் தான் அதனுடைய டேங்க்ல இருக்குது. வந்து ஸோ அதனுடைய வயிற்றுல இருக்குது. ஸோ அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து செதறும். வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வராது. காரணம் என்னன்னா அதனோட உடற்குழியில் என்ன இருக்குன்னா ஹீமோலிம்ப் அப்படின்ற ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ரத்தம் வந்து என்னது ரெட் கலரில் இருக்காது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து the blood does not flow in blood vessels and circulates throughout the body and open circulatory system எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோபோடாவில் இருக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டிருக்கோம். ஸோ அதனுடைய ரத்தம் என்னப்பா அப்படின்னா ஹீமோலிம்ப் அப்படின்றது அதனுடைய ரத்தம் வந்து அதனோட உடற்குழியில் நிரம்பி இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து அண்ட் ரெஸ்பிரேஷன்ஸ் த்ரூ பாடி சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ் அண்டு ட்ரக்கியா வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அப்போ வகை ரத்த ஓட்டம் வந்து திறந்த வகை ரத்த ஓட்டம் அப்படி சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்கிரீஷன் அக்கஸ் பை வந்து மால்பிஜன் டியூப்லெஸ் ஆர் கிரீன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து நிலவால் கணுக்காலிகள் ட்ரக்கியா எனும் நுண் மூச்சுக்குழல் மூலமாக சுவாசம் மேற்கொள்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நிலம் வால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் மூச்சுக்குழல் மூலியமாக சுவாசித்தல் அப்படின்னு பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்டிபைடு வந்து என்னது இது வந்து பார்த்தீங்கன்னா மிலைப்பேடு. வந்து மரவட்டைன்னு சொன்னால் அது வந்து புறான். வந்து ஸோ மரவட்டை புறான் வந்து ஸோ இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா ஆர்த்தோபோடாவில் வருது. கரப்பாம்பூச்சும் அந்த கேட்டகரியில் தான் வருது. வந்து ஸோ அப்போ மரவட்டை வந்து கடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். வந்து இது வரைக்கும் கிடைச்சதில்ல. ஸோ பூரான் வந்து கடிக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து காக்ரோச் அப்படின்றது கடிக்காது. வந்து ஸோ அது பிரச்சனை இல்லை. வந்து அப்புறம் ஸ்பைடர் ஸ்கார்பியன் வந்து பார்த்தீங்கன்னா தேல் வந்து கொட்டிடும். வந்து ஸ்பைடரும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பைடர் வந்து கிடைக்கும். வந்து அப்படி கடிச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஆகுறதுலாம் படத்தில் தான். அந்த ஸ்கூல் படிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துட்டு நம்மளே ஏதாவது ஸ்பைடர்மேன் கடிச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கு, ஏன்னா அந்தரத்துலேயே பறந்துட்டு இருக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நினச்சிருக்கேன். ரிஸ்க் எதுவும் எடுத்ததில்லை. போய் ஸ்பைடர் கடி அப்படின்னு சொல்லி எதையும் கூப்பிட்டு கடி வாங்கினதில்லை. வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம வீடுகளில் இருக்க ஸ்பைடர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தாவே அது வந்து ஓட ஆரம்பிச்சிடும். வந்து ஸோ அது பாட்டுக்கு ஒரு மூலையில் வெப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தூசை தட்டணும் அப்படின்னா வந்து ஸ்பைடர் அப்புறம் காலி பண்ணிவிடும் மொத்தமாக. வந்து எட்டுக்கால் பூச்சிலாம் மோஸ்ட்லி என்னன்னா பொங்கலுக்கு முன்னாடி அந்த வீட்டை வந்து கண்டிப்பாக சுத்தம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையும். வந்து ஸோ அப்போ வந்து அடிக்கும் போது மொத்த எப்பையும் நம்ம கலைச்சி விட்டுறோம். வந்து ஓகே. ஸோ இறால் நண்டு கரப்பாம்பூச்சி மரவட்டை அப்படின்றது இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா ஆர்த்தோபோடா அப்படின்ற கேட்டகரியில் வருது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பைலம் வந்து மொலஸ்கா. ஸோ மெல்லுடலைகள் படிக்கும் போதே தெரியுது. வந்து இந்த நத்தை அப்படி சொல்லி நம்ம போட்டு போயிடலாம். டைவர்சிஃபை குரூப் ஆஃப் அனிமல்ஸ் லிவிங் இன் மரைன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் டெரசியல் ஹாபிட்ஸ். எல்லா இடத்துலையும் வந்து வாழக்கூடிய தண்ணிலையும் இருக்கும், கடல்லையும் இருக்கும், நன்னீர்லையும் இருக்கும், அதுக்கப்புறம் தரையிலையும் இருக்கக்கூடியது அப்படி சொல்லி பார்க்குறோம். இரு பக்கம் சமைச்சு ரெண்டா வெட்டினீங்கன்னா ரெண்டா வந்து வரும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ வெட்டணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட். வந்து புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன். வந்து நம்ம ஜுவாலஜிக்கலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் என்ன பண்ணுவாங்க, எடுத்து நாலு காலையும் வந்து ஆணி அடித்து வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதனுடைய ஹார்ட் என்ன அதனுடைய பாடி பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேபில் அப்படி தான் வந்து ஜுவாலஜி லேபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து த பாடி இஸ் பைலேட்டர்லி சிமெட்ரிக்கல் அண்ட் சாஃப்ட் அண்ட் வித்தவுட் செக்மெண்டேஷன்ஸ். வந்து ஸோ அதனுடைய உடற்கண்டங்கள் அற்ற மென்மையான உடல் அமைப்பை கொண்டுள்ளன அப்படி சொல்லி. உடற்கண்டங்கள் அப்படின்றது வந்து அதுக்கு வந்து கிடையாது அப்படி சொல்லி பார்க்கலாம். வந்து மென்மையான உடல் அமைப்பை கொண்டுள்ளன. தலை தசையிலான பாதம் மற்றும் உள்ளுறுப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. பாத இடப்பயிற்சியில் உதவுகிறது வந்து பார்த்தீங்கன்னா. ஃபுட் ஹெல்ப்ஸ் இன் லோகமேஷன். வந்து மெயினாக என்னென்னா டைவர்சிஃபைடாக அது வந்து வாழ்ந்துட்டு இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். எடுத்துக்காட்டு இம்பார்ட்டன்ட். வந்து ஸோ கார்டன் ஸ்னெயில் ஆக்டோபஸ். வந்து ஸோ ரெண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணிக்குள்ளேயும் போகும், அப்படியே மேலே ஏறி அப்படியே தரையில் வரும். வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக எப்படி தண்ணிக்குள்ளேயும் சர்வே பண்ணது மேலேயும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் தான். ரெஸ்பிரேஷன் த்ரூ கில்ஸ். வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது லங்ஸ் ஆர் பூத். அப்போ தண்ணிக்குள்ளே போனோடனே என்ன பண்ணுவோம் அதுன்னா அதனோட அந்த ஜில்ஸுன்னு சொல்லுவோமா, ஸோ அதில் மூலிமா என்ன பண்ணுதுன்னா சுவாசிக்குது. வந்து தண்ணியை உள்ள அனுப்பி அதுலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்குது. தண்ணிக்கு மேலே வந்தோடனே என்ன பண்ணுது அப்படின்னா வந்து மூச்சுக்குழல் மூலிமா மூச்சு விடுது வந்து. அப்போ ரெண்டு விதமாக இருக்குது சிஸ்டம் வந்து. அப்போ மூச்சுக்குழல் என்ன பண்ணால் அப்படியே மூடிக்கும், அவ்வளோதான். நம்ம சாப்பிடும்போது வந்து நம்ம அந்த நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த மூச்சுக்குழல் வந்து மூடிக்குது இல்லை, அப்படி க்ளோஸ் ஆகிடுது இல்லை. க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம மூச்சு உள்ளேயும் வெளியும் விட மாட்டோம். அந்த டைம் அது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிடுவோம், அந்த ஃபுட்டு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபுட் பைப்புக்கு வந்து போய்டும் வந்து. ஸோ அப்போ தண்ணிக்குள்ளே போனோடனே அதை அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜில்ஸ் அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அடாப்டேஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆக்டோபஸ் இருக்குது, அந்த கார்டன் ஸ்னைலுக்கு வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். தோட்டத்து நத்தைக்கும் இருக்குது, ஆக்டோபஸும் இருக்குது. அதனால் ஆக்டோபஸ் அப்படியே டேங்க்லலாம் ஏறி வந்து உட்கார்ற மாதிரி. அதுமாதிரி ஆக்டோபஸ் அப்படின்றது ரொம்ப புத்திசாலியான ஒரு உயிரினமும் கூட, மனிதனோட ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்கிறது ஆக்டோபஸ் அப்படி சொல்லி பார்க்கலாம் வந்து. ஸோ செவல்கள் டெனிடியம் அல்லது நுரையீரல் மூலமாகவோ அல்லது இரண்டின் மூலமாகவோ சுவாசம் வந்து நடைபெறுகிறது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அடுத்து பைலம் வந்து பார்த்தீங்கன்னா எக்டோடெர்மட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ஸ்பைனி அண்ட் ஸ்கின்னட் அனிமல்ஸ் வந்து. முட்தோலிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரீ லிவிங் மரைன் அனிமல்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இவ்வுயிரினங்கள் அனைத்தும் கடலில் வாழ்வை அப்படி சொல்லி பார்க்குறோம். முட்தோலிகள் வந்து அந்த டிரைப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரூ கிலமெட்ஸ் வித் ஆர்கான் சிஸ்டம் அண்ட் கிரேட் ஆர்கனைசேஷன் இதில் வந்து இருக்குது வந்து. இதெல்லாம் கதை தான் வந்து. ஸோ மூவடுக்கு இருக்குது, உறுப்பு மண்டல கட்டமைப்பு இருக்குது, உண்மையான உடற்குழி இருக்குது அப்படின்றதுலாம் இதெல்லாம் கதை தான். ஆனால் எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் வந்து. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த லார்வே வந்து ரிமைன் பயோலெட்ரிகலி சிமெட்ரிக்கல் வந்து, லார்வை வந்து பயோலெட்ரிகல் சிமெட்ரிக்கலாக வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்கணும். இரு பக்கம் சமச்சீராக வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்கணும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அது ஆறாக சமச்சீர் தான், எந்த பக்கம் கட் பண்ணினாலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் சீ உர்ச்சின் வந்து பார்த்தீங்கன்னா கடல் குப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன் அப்படி சொல்லி ரெண்டுமே வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த முட்தோலிகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முள்ளு முள்ளாக இருக்குது. சார் முட்தோலிகள் எடுத்துக்காட்டு சொல்லுவோம். யூனிக் ஃபீச்சர் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபீல்டு வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் வந்து. ஸோ இது வித்தியாசமான ஒரு ஃபியூச்சர் வந்து. ஸோ அதனால வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்டுருவாங்க வந்து. திரவத்தினால் நிரம்பிய வாஸ்குலார் அமைப்பு இத்தொகுதியின் சிறப்பு பண்பாகும் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. இப்போ கால்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா குழாய் கால்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பாடி வால்ஸ் கவர்ட் வித் ஸ்பைனி ஆர்ட் அண்ட் கால்கரியஸ் ஆய்ஸ்லஸ் அண்ட் லோக்கமேஷன் வந்து டியூப் ஃபியூட் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழாய் கால்கள் அப்படின்றது காணப்படுறது எதில் அப்படின்னா நட்சத்திர மீனில் காணப்படும் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. புறச்சட்டகம் எதனால் ஆனது அப்படின்னா வந்து கால்கரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ வந்து கால்சியத்தால் ஆன ஓடு அப்படி பார்க்குறோம். அப்போ ஸ்டார்ஃபிஷ் சீ உச்சன் அப்படின்றது இம்பார்ட்டன். கடல் குப்பி நட்சத்திர மீன் எடுத்துக்காட்டு அப்படி பார்க்குறோம். ஸோ புறச்சட்டகம் எதனால் ஆனது, கால்சியம் தகடுகளால் ஆனது அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதும் வந்து. அந்த பைலம் வந்து பார்த்தீங்கன்னா எமிகார்டேட்டா வந்து. ஸோ அரை நாணிகள் அப்படின்னு சொல்லி எமினா பாதி, பாதி நாணிகள், முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லி அதில் அரை நாணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மென்மையான புழு வடிவம் கொண்ட மற்றும் கண்டங்கள் அற்ற உடலை கொண்ட உயிர்களாகும். இந்த மென்மையான புழு வடிவம் இருக்குது ஆனால் கண்டங்கள் அற்றது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ பைலேட்டரல் சிமெட்ரிக்கல் அண்ட் சீலமேட் அனிமல்ஸ் வித் நான் கார்டேட்டா அண்ட் கார்டேட்டா ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ முதுகு நான் உள்ள மற்றும் முதுகு நான் அற்ற பண்புகள் ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால வந்துன்னா அரை நாணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. எக்ஸாம்பிள் மட்டும் நமக்கு முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா. பலனோ கிளாஸ் அப்படின்றது ஏகன் புழுக்கள் சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகன் வாம்ஸு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா எமிகார்டேட்டா அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது இம்பார்ட்டன் வந்து. ஸோ அப்போ அரை நாணிகள் அப்படின்னு எடுத்துக்காட்டுனா என்னன்னு கேட்டுருவாங்க. பலனோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு பண்பும் இருக்குது, முதுகு நான் உள்ளது, முதுகு நான் அற்றது, ரெண்டு பண்புலையும் இது கொண்டது அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து கார்டேட்டா, முதுகு நான் உள்ளவை வந்து ஃபுல்லாக. ஸோ அப்போ கார்டேட்டா ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட்காடு, டோர்சல், நறுக்காடு அண்டு பேரடு கில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே இருக்குது வந்து. ஸோ அப்போ பேரடு கில். ஸோ முதுகு நான், முதுகுப்புற நரம்பு வட்டம் மற்றும் இணை செவில் பைகள் வந்து இதெல்லாம் இதில் காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் தான் இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ப்ரோ கார்டேட்டா முன் முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் முதுகெலும்பு வெர்டிபிரேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது ப்ரோ கார்டேட்டா அப்படின்றது, அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் அலாங் வித் பேக் ஆஃப் த அனிமல் செப்பரேட்டிங் த கட் அண்ட் த நர்வ் டிஷ்யூஸ், இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி உணவு பாதையும் நரம்பு திசையும் தனியாக இது பிரிக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த டேபிள் வந்து இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஃப்ளோ சார்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட், இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த தொகுதி முதுகு நாணு உள்ளவை அப்படி சொல்லி பார்க்குறோம். ஒன்று துணை தொகுதி வந்து வால் முதுகு நாணி, தலை முதுகு நாணி அண்டு துணை தொகுதி முதுகெலும்பிகள் வந்து. அப்போ வால் முதுகு நாணி அப்படின்னா அசிடியன் வந்து. அதே துணை தொகுதி வந்து தலை முதுகு நாணிகள்னா ஆம்பியாக்சிஸ் வந்து, தண்ணியில தான் இருக்கும் ரெண்டுமே. துணை தொகுதி முதுகெலும்பிகள் அப்படின்னும் போது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தாடையற்ற, இன்னொன்று தாடை உள்ள. தாடையற்றது அப்படின்னா வந்து லாம்ப்ரே, ஹெக்மென் வந்து. தாடை உள்ள அப்படின்னும் போது வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக வந்து 5 பிரிக்கிறோம் வந்து தொகுப்பு. ஒன்று மீன்கள், ரெண்டாவது இருவாழ்விகள், மூணாவது ஊர்வன, நாலாவது பரப்பன, ஐந்தாவது பாலூட்டிகள். ஸோ அப்போ மொத்தம் 5 பிரிக்கிறது அப்படின்னா தாடை உள்ள முதுகெலும்பிகள் அப்படி பார்க்குறோம் வந்து. அப்போ சுறா, மடவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தாடை உள்ள முதுகெலும்பிகளில் மீன்களில் வரக்கூடியது. இருவாழ்விகள் அப்படின்னா தவளை தாரை நமக்கு தெரிஞ்சது, அது தாடை உள்ளது தான். ஊர்வன அப்படின்னா பள்ளிப்பாம்பு, அதுவும் தாடை உள்ளது. ஆனால் பரப்பனை அப்படின்னு பார்க்கும்போது புறா, நெருப்புக்குழி தாடை உள்ளது. அந்த பாலூட்டிகள் அப்படின்னும் போது முயல், மனிதன் அப்படி பார்க்குறாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன் வந்து. அப்போ தாடையற்ற, தாடை உள்ள அப்படின்னும் போது தாடையற்ற அப்படின்னா லாம்ப்ரே, ஹாக்மீன். இது நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்க வந்து. அப்புறம் அசிரியன், அதுவும் கொஸ்டின் கேட்டாங்க வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாடையில் முதுகு எலும்புகள் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து. நம்ம நினைப்போம் இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்களே அப்படின்னு, ஆனால் இது போன வருஷம் நடந்த எக்ஸாம்லையும் இது வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. லாம்ப்ரே ஆக்மீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வட்ட வாயுடைய தாடையற்ற முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது தொகுதி முதுகு நானுள்ளவை அப்படின்றதுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். செய்தி இம்பார்ட்டன் வந்து இப்போ ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். இங்கிலீஷில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ கிளாசிஃபிகேஷனா பைலம் வந்து கார்டேட்டா பைலம், கார்டேட்டா அப்படின்ற பைலத்தில் வந்து அது என்னது தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த தொகுதியை நம்ம பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சப் பைலம் அப்படின்னும் போது வந்து யூரோ கார்டேட்டா அப்படின்னா அசிடியன் வந்து, அண்ட் சப் பைலம் வந்து பார்த்தீங்கன்னா செஃபலோ கார்டேட்டா அப்படின்னா ஆம்பியாக்சிஸ். அடுத்து சப் பைலம் வந்து வெர்டிபிரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டா அப்படின்றது வந்து வித்தவுட் ஜாவாஸ் அண்ட் வித் ஜாவாஸ். வித்தவுட் ஜாவாஸ்ல லாம்ப்ரே ஆக் ஃபிஷ் வந்து கேட்டாங்க ஆல்ரெடி. வித் ஜாவா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா பைசஸ் வந்து ஷார்க்கு முலட் வந்து, அண்ட் ஆம்பிபியா அப்படின்னா வந்து ஃப்ராக் அண்ட் தாட் போல் சொல்லுவோம் டாட் வந்து, அண்ட் ரெப்டீலியா அப்படின்னா லிசார்டு ஸ்னேக், ஏவ்ஸ் அப்படின்னும் போது வந்து பீஜியன் ஆஸ்ட்ரிச், மமாலியா அப்படின்னா ராபிட் மேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இப்படி தான் நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த அனிமல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்ல வரக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிஷ் இருக்கு, அப்புறம் ஃப்ராக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிசார்ட் ஸ்னேக் இருக்குது, அப்புறம் வந்து பேர்ட்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து மேன் ராபிட். அதில் ராபிட் மேன் ஒன்றா வருது அப்படின்னா மெமாலியா வந்து, பாலூட்டிகளில் ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து, குட்டி போட்டு பால் கொடுக்குறது. அண்ட் ப்ரோ கார்டேட்டா அப்படின்னா முன் முதுகு நான் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டோம். சப்பையிலும் யூரோ கார்டேட்டா அண்ட் செஃபலோ கார்டேட்டான்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இது முதுகெலும்புகளுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபோரன்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இப்போ அசிடியன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுதான் வந்து கடலில் இருக்கிறது, இது முதுகெலும்பு தான், ஆனால் ப்ரோ கார்டேட்டா அப்படி சொல்லி சொல்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி இஸ் கவர்டு வித் வந்து பார்த்தீங்கன்னா டியூனிக் ஆர் டெஸ்ட் மாதிரி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கணும். உடலை சுற்றிலும் வந்து டியூனிக் எனும் உரை காணப்படுகிறது. ஸோ முதிர் உயிர்கள் இயல்பான அமைப்பை வந்து தரையில் ஊட்டி வாழ்பவை அப்படி சொல்லி லார்வால் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது முதிர் நான்கள் இது காணப்படுது லார்வாவாக இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் தரையில் போய் ஒட்டிட்டு அப்படியே வாழக்கூடிய ஒரு விலங்கு தான் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. பார்க்கறதுக்கு வந்து ஏதோ தாவரங்களோட சேர்ந்து பாறை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு விலங்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து சப்பைலம் வந்து பார்த்தீங்கன்னா செஃபலோ கார்டேட்டா வந்து, இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா துணை தொகுதி தலை முதுகு நாணிகள் வந்து, மீன் வடிவம் இருக்குது கடல்வாழ் முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ மீன் வடிவத்தில் இருக்கிற கடல்வாழ் முதுகு நாணிகள் ஆம்பியாக்சிஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் அவ்வளோதான். ஸோ இதுவும் இம்பார்ட்டன் வந்து. அடுத்து வெர்டிபிரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பிகள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதுகு நாணிகளில் முன்முதுகு தலை முதுகுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் முதுகெலும்பிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வித்து ஜாவா, இன்னொன்று வித்தவுட் ஜாவா. ஸோ அப்போ இந்த குரூப் இஸ் கேரக்டரிக் பிரசன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம் பேக் போன் நாட் கார் இன் அண்ட் எம்ப்ரைனிக் ஸ்டேஜில் வந்து இருக்கும். அந்த சீஃப் ஸ்கெலட்டல் ஆக்சஸ் ஆஃப் த பாடி வந்து இருக்கும். அண்ட் 6 கிளாஸஸாக வந்து இது வந்து பிரிச்சிருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டொமேட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாம்பரே தான் ஏற்கனவே கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால். அது மாதிரி ஹேக் ஃபிஷ் அப்படின்றதும் கேட்டுட்டாங்க வந்து. ஸோ அப்போ லாம்பரே அண்ட் ஹேக் ஃபிஷ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இது இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்பிள் அப்படியே போட்டு கேட்டுட்டாங்க வந்து. உடல் வந்து பார்த்தீங்கன்னா விலாங்கு மீன் மாதிரி இருக்கும், வளவளப்பாக சித்திரிக்கிற மீன்களின் மேல் புற ஒட்டுணிகளாக இவை வாழ்க்கை நடத்துகின்றன அப்படி சொல்லி பார்க்குறது. ஹேக் மீன் அண்ட் லாம்பரேன்னு புற ஒட்டுணியாக வாழ்க்கை நடத்தக்கூடியது. ஸோ அதான் வந்து புற ஒட்டுனா அது வந்து ஒட்டி அதுலேருந்து உணவு வந்து எடுத்துக்குது அப்படி சொல்லி பார்க்குறது. அடுத்து பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீன்கள் வந்து, ஸோ அப்போ போய்கிலோ தெர்மிக் அப்படின்னா என்னன்னா இது வந்து மீன்கள் குளிர் ரத்த பிராணிகள் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ட்ரங்க் டெயில் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். மீனை பொறுத்த வரையும் மீனை பார்த்தீங்கன்னா வெட்டும் போதே தெரியும் அது வால் அது தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் தலை அப்படி சொல்லிட்டு நம்ம வெட்டுறாங்களா. ஸோ அதுதான். ஸோ மீடியன் ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கும் அந்த நீந்திரத்துக்காக இருக்கக்கூடியது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ துடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். நடுமைய துடுப்பு உடல்கள் எதனாலன்னா செதிலாக ஆனது அப்படி சொல்லி பார்க்குறோம். அண்ட் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கில்ஸ் மூலிமா வந்து என்ன பண்ணுது சுவாசித்தல் அப்படின்னு நடக்குது. ஹார்ட் இஸ் 2 சேம்பர்டு வந்து பார்த்தீங்கன்னா காரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாம்பர் இருக்குது. ஸோ இதை கேட்டுருவாங்க இம்பார்ட்டன்ட். அப்புறம் த்ரூ கில்ஸ் அது இம்பார்ட்டன்ட். ஸோ சுவாசம் வந்து செவில்கள் மூலிமா நடைபெறும் வந்து. இதயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அறைகளை கொண்டது மீனில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. எக்ஸாம்பிள் ஷார்க் அண்ட் ஸ்கேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் எலும்பு மீன்கள் எலும்பு சட்டகத்தை கொண்டவை, எடுத்துக்காட்டு கண்டை மடவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ போனி ஃபிஷஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா காப்ஸ் அண்ட் அந்த முல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. கேட்டலிஜியஸ் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னு எடுத்துனா சுறா, அப்புறம் ஸ்கேட்ஸ் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால இதையும் நமக்கு கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டம் நெக்ஸ்ட் ஆம்பிபியா இருவால்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம் ஃப்ராகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா திரை வந்து தவளை திரையை வந்து பார்த்தோம் வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 4 லெக்டு வந்து டெட்ராபாட்ஸ் வெர்டிபிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ மீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் இல்லாத அப்படி சொல்லி பார்க்குறோம். இது வந்து கால்களோட இருக்க ஃபர்ஸ்ட் 4 லெக்டு அப்படி சொல்லி பார்க்குறோம். நிலத்தில் வாழக்கூடியது. அப்புறம் நீருக்கும் போகுது. அப்போ நீர் நிலம் அப்படின்றதுனால இது வந்து இருவாழ்விகள் அப்படின்னு கேட்டகரியில நம்ம கொண்டு போகிறோம். முதலில் தோன்றிய 4 கால்களே உடையது எது அப்படின்னா தவளை வந்து சொல்லலாம். வந்து தலை உடல் என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லி பார்க்குறோம். பாடி இஸ் டிவிசிபிள் வந்து அண்ட் ஸ்கின் இஸ் மாய்ஸ்டர் அண்ட் ஹேவ் மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் வந்து தோலானது எப்பயுமே இருக்கும், ஈரப்பதமாக இருக்கும், சிறப்புகளை பெற்று செதில்கள் அற்றதாக உள்ளது. வந்து மீன் வந்து செதில் இருக்கும், இதில் செதில் இருக்காது. வந்து அதே மாதிரி கில்ஸ் லங்ஸ் அண்ட் ஸ்கின் ஆர் என்னது பக்கபர்னெக்ஸ் அப்படின்றது வந்து மூலிமா சுவாசித்தல் அப்படின்னு நடக்குது. வந்து சுவாசமானது வந்து செவில்கள், நுரையீரல்கள், தோல் மற்றும் தொண்டை வந்து இது மூலிமா வந்து சுவாசித்தல் அப்படின்னு நடக்குது அப்படி பார்க்கணும். வந்து அப்போ தவளோட தொண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த சுவாசிக்கிறது நல்லாவே தெரியும். வந்து அப்புறம் தோல் மூலிமா சுவாசிக்குது, செவில்கள் மூலிமா சுவாசிக்குது. வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயும் தண்ணிக்கு வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக சுவாசிக்கக்கூடியதாக இருக்குது அப்படி பார்க்குறோம். வந்து நெக்ஸ்ட் த ஹார்ட் இஸ் 3 சாம்பர்டு, ஃபிஷ் என்ன பார்த்தோம் 2 சாம்பர். அப்போ தவளையோட ஹார்ட் எத்தனை சாம்பர் 3 சாம்பர்டு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதயமானது 2 ஆரிக்கிள் 1 வென்ட்ரிக்கிள் என்று 3 ஆரிக்கிளை கொண்டது. வந்து அங்கே ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் தான், இங்கே என்னது 2 ஆரிக்கிள் இருக்குது 1 வென்ட்ரிக்கிள் இருக்குது. அப்போ வந்து ஃபிஷ்ஷை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 சாம்பர் தான் ஃபிஷ் வந்து. அதே ஃப்ராக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அது வந்து ஆம்பிபியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எப்படி இருக்கும் ஹார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும். ஸோ முட்டைகளை என்ன பண்ணோம் நீரில் வந்து விட்டுரும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ வளர் உருமாற்றது தலை பிரட்டை வந்து பார்த்தீங்கன்னா டால்பரன் லார்வா முதலில் உருவாகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து எக்ஸ் ஆர் லேட் இன் வாட்டர், அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து அது மூலிமா ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே நடக்கிறது இல்லை அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இன்விவோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது வந்துன்னா வெளியே நடக்குது, இன்விவோனா உள்ளே நடக்குது. வந்து ஸோ அப்போ வெளியில் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்குது அப்படி பார்க்குறோம். வந்து ஸோ அது இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முட்டையில் நீரில் லிட்டர்னா வளர் உருமாடுறது தலைப்பிரட்டை டாட்போல் அப்படின்றது வந்து லார்வாவோட முதிர் உயிரி ஆகிறது அப்படி பார்க்கணும். பார்க்க மீன் மாதிரி இருக்கும் ஆனால் மீன் கிடையாது, அது வந்து என்ன தவளை அப்படி பார்க்கணும். வந்து ஸோ அதுவும் இம்பார்ட்டன். வந்து அண்டு ரெப்டாலியா வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வனை அப்படி பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஃபுல்லி அடாப்டட் டு லிவ் ஆன் லேண்ட். ஊர்வனை வந்து என்ன பண்ண தவளை அப்படின்னு 2 இருக்கும், இது வந்து முழுக்க என்ன பண்ண தரையில் வந்துருச்சு அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து நம்ம இதை பிளான்ட்லேயும் பார்த்தோம். பிளான்ட்ல வந்து டெரிடோபைட்ஸ் அப்படின்னா ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ், அதே ஆம்பிபியான்ஸ் இருவாழ்விகள் அப்படின்னா பிரையோபைட் அப்படி சொல்லி பார்த்தோம். அப்படியே கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பாடி இஸ் கவர்டு வித் ஆனி அண்ட் எபிடெர்மல் ஸ்கேல்ஸ். வந்து தோலின் மேற்புறத்தில் சொரசொரப்பான முட்கள் காணப்படும். வந்து சுவாசம் எப்படி நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்ஸ் அப்படின்றது இருக்காது அப்படி சொல்லி பார்க்குறோம். கில்ஸ் இருக்காது. ஸோ அப்போ எங்கே நடக்கும் அப்படின்னா நுரையீரலில் தான் நடக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது செவிலையும் நடக்கும், நுரையீரல் நடக்கும், அந்த தொண்டையிலும் நடக்குது, தோல்லையும் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ராகில் இதுக்கு முன்னாடி பார்த்து இது வந்து அதை இது வந்து ஃபுல்லாக லேண்டில் வந்ததுனால இதுக்கு அவசியம் இல்லை, அதனால நுரையீரலில் மட்டும் தான் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த ரெப்டைல்ஸ் லே தர் எக்ஸ் வித் டஃப் அவுட்டர் ஷெல். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முட்டை போடக்கூடியதாக இருக்குது ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ முதலையில் மட்டும் 4 அறைகள் இருக்குது. வந்து இதுவும் இதயத்தில் வந்து என்னது 3 அறைகள் தான், இது ஃப்ராக் மாதிரி, ஆனால் முதலை மட்டும் எக்ஸப்ஷனாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அப்போ ரெப்டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹார்ட் சாம்பர் தான் இருக்குது, ஆனால் எக்ஸப்ட் எது அப்படின்னா வந்து குரோக்கடைல் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ குரோக்கடைல் மட்டும் எத்தனை இதுனா 4 ஹார்ட் சாம்பர்ஸ் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வந்து அடுத்து தடித்த தோல் போன்ற ஓடையுடைய முட்டைகளை இடுகின்றன. ஓனான், பள்ளி, பாம்பு, ஆமை இதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கிடும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஏவ்ஸ் பரப்பனை. ஸோ பேர்ட்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோதெர்மிக் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டட் அண்ட் செவரல் அடாப்டேஷன்ஸ் டு ஃப்ளை. வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது என்னது முதுகெலும்பு பறவைகள், முதலில் தோன்ற வெப்பரத்த பிராணிகள் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வெப்பரத்த பிராணிகள் அப்படின்னா ஹார்ட்டாக தான் இருக்கும். வந்து நீங்கள் அந்த பேர்ட்ஸ் வந்து கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வந்து புறாவையோ கிளியோ பிடிச்சிங்கன்னா, புறாவோட ஒன்றும் பண்ணாது, கிளியெல்லாம் பிடிச்சிங்கன்னா கடிச்சிடும். வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தானியங்களை குத்தி சாப்பிடும், கிளி என்ன பண்ணுன்னா பழத்தை வந்து கடிச்சு சாப்பிடும், பொறிச்சு சாப்பிடும். வந்து அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் கிளியை வந்து ஹேண்டில் பண்ணும்போது. வந்து ஓகே கடி வாங்கினதில்லை, கடி வாங்கினவங்களா பார்த்துருக்கேன். வந்து ஸோ அதனால் கிளி பக்கமே போகிறது கிடையாது. வந்து பரப்பதற்கேற்ற சிறப்பான தகவமைப்புகளை பெற்றுள்ளன அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அந்த ஸ்பிண்டில் ஆறு இந்த போட் ஷேப்டு பாடி இஸ் டிவிசபிள் இன்டு ஹெட், நெக், ட்ரங்க் அண்ட் டெயில். வந்து இது என்னதுன்னா கதிர் வடிவம் கொண்ட உடலானது தலை, கழுத்து, உடல், வால் அப்படின்னு சொல்லி 4 பகுதியிலே கொண்டுள்ளது அப்படி சொல்லி பார்க்குறோம். பாடி இஸ் கவர்டு வித் என்னது ஃபெதர்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறகுகளால் ஆனது அப்படி சொல்லி பார்க்குறோம். அண்ட் 4 லிம்ப்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு விங்ஸ் ஃபார் ஃப்ளைட். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி இருக்க கை தான் என்ன மாறிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஆச்சு விங்ஸாக வந்து மாறிடுச்சு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ முன்னங்கால்கள் தான் இறக்கைகளாக மாறியுள்ளன அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அதே மாதிரி பின்னங்கால்கள் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நடப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுவதற்கும் நீந்துவதற்கும் ஏற்ப தகவமைப்பை பெற்றுள்ளன அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ பின்னங்கால்கள் அப்படின்னா வாக்கிங் வந்து அண்ட் பெர்ச்சிங் அண்ட் ஸ்விம்மிங் வந்து இது எல்லாமே பறவைகள் வந்து பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து இந்த ரெஸ்பிரேஷன் த்ரூ வந்து லங்ஸ் which have a air sacs வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது நுரையீரல் மூலமா சுவாசிக்குது. அதே மாதிரி நான் காற்றாறைகள் அப்படின்னு இருக்கு. அந்த போன்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏர். அது என்ன சொன்னோம்னா நிமோட்டிக் போன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதான் லைட் வெயிட்டாக இருக்கும். வந்து எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான எலும்புகளின் காற்றாறைகளை கொண்டு அது நிமோட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடையும். இதுன்னா எதுனா சிக்கன் போன்ஸ் வந்து கடிச்சிங்கன்னா நொறுங்கிடும். வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் போன்ஸ் வந்து கடிச்சிங்கன்னா பல்லு நொறுங்கிடும். வந்து ஸோ அந்த அளவுக்கு வந்து மட்டன் போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஆடு வந்து பறக்கிறது கிடையாது, அதனால அது லைட் வெயிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஆட்டோட போன் வந்து. வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா போட்ஸோட போன் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறதுனால லைட் வெயிட்டாக அதில் வந்து ஏர் இருக்கு அப்படி பார்க்கலாம். தேலே லார்ஜ் என்னது யாக்லடன் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போனா அந்த முட்டைகள் அதிக அளவு என்ன இருக்குன்னா கரு உணவு இருக்கு அப்படி பார்க்குறோம். அந்த இதில் பறவையோட முட்டையில் அப்போ அந்த முட்டையில் அந்த கரு உணவு அப்படின்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அப்போ நமக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா வெள்ளைக்கரு முட்டை தான் நம்ம சாப்பிடணும், மஞ்சக்கரை அவாய்ட் பண்ணிடணும். அது பட் வெள்ளைக்கரு அப்படின்றது முட்டையோட வெள்ளைக்கரு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். மஞ்சக்கரை வந்து டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்கமெண்டட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சாப்பிட்றது வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த கவர்டு பை தான் ஹார்ட் கால்கரிஸ் செல் வந்து இருக்கு. பேரட்டு, க்ரௌ, ஈகிள், பீஜன், ஆஸ்ட்ரிச், கிளி, காகம், கழுகு, புறா, நெருப்பு குழி இது எல்லாமே வந்து முட்டைகளில் கடினமான கால்சியம் வந்து ஓடோட வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா காமன் எமரால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டின் மாநில பறவை அப்படின்னு எதை சொல்றோம்னா மரகத புறா வந்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சால்கோபஸ் இண்டிகா அப்படின்றதான் அதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பேரினும் சிட்டினம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது கேட்பாங்க, கேட்டாங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மமலியா அப்படின்னா மமா அப்படின்னா பிரஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பாலூட்டிகள் அப்படின்னா பால் கொடுக்கக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மமல்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் சேவ்ஸ் வந்து வார்ம் பிளட்டடும், அதே மாதிரி இதுவும் வார்ம் பிளட்டட் தான். எது கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். உடல் வந்து எதனாலன்னா ரோமங்களால் பொருத்தப்பட்டுள்ளது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸ்கின் இஸ் கவர்டு வித் ஏர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவோம் பேர்ட்ஸுக்கு. வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்டு பியர்ஸ், ஸ்வெட் அண்டு சபேகஸ் ஆயில் கிளான்ஸ் வந்து இது வந்து இருக்குது. உடல் தோலில் வேர்வை சுரப்பிகள் மற்றும் எண்ணெய் சுரப்பிகள் அப்படின்னு காணப்படுகிறது அப்படி பார்க்கணும். த பாடி இஸ் டிவிசபிள் ஹெட், நெக், ட்ரங்க் அண்ட் டெயில் அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். மனிதனுக்கு கிடையாது வால் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற பாலூட்டிகளுக்கு வால் இருக்கு அப்படி பார்க்கணும். அண்ட் ஃபீமேல்ஸ் ஆவே மெமரி கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலூட்டும் சுரப்பிகள் இருக்கு. அண்ட் செக்ரெட் மில்க் ஃபார் ஃபீடிங் தான் யங் ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக. அண்ட் வெளி காது மட்டும் இவற்றில் காணப்படுகிறது. இப்போ ரேபிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே காது வந்து பார்க்குற மாதிரி விசிபிளாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து ஹார்ட் இஸ் 4 chambered அண்டு தே பிரீத் த்ரூ லங்ஸ். ஹார்ட் வந்து 4 chamber வந்து மமல்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலைக்கு வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம். வந்து 4 chambered இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். இதே வந்து 4 அறைகளே விடுது. முட்டையிடும் பாலூட்டிகளை தவிர பிளாட்டிபஸ் மற்றவை குட்டிகளை இணுகின்றன. அப்போ பாலூட்டியில் முட்டை போடக்கூடிய இது இருக்கா அப்படின்னா பிளாட்டிபஸ் மட்டும் முட்டையை போட்டது அப்படி பார்க்குறோம். ஸோ மற்ற எல்லாத்தையும் குட்டி தான் போட்டது அப்படி பார்க்குறோம். வந்து ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்துக்கலாம். தாய்சை இணைப்பு திசு அப்படின்றது இவட்டையும் சிறப்பம்சம் வந்து. ஸோ அப்போ வந்து அந்த சேய்க்கு வந்து நான் தேவையான ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பிளிகல் கார்டு பிளசண்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அது வழியாக போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து பிளசண்டா இஸ் தான் யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மமல்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் எக் லேயிங் மமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டிபஸ் அண்ட் ஸ்பைனி ஆன்டீட்டர் வந்து. ஸோ ஸ்பைனி ஆன்டீட்டர்னா வந்து எறும்பு திண்ணின்னு சொல்லுவோம். வந்து ஸோ அதுவும் அப்புறம் வந்து பிளாட்டிபஸ் வந்து. ஸோ அது ரெண்டு மட்டும்தான் வந்து முட்டையை போட்டு பால் கொடுக்குது. வந்து ஸோ ஆல் அதர் மமல்ஸ் கிவ் பர்த் டு தர் யங் ஒன்ஸ். அது என்ன சொன்ன பிவி பரஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குட்டி போட்டுச்சுன்னா வந்து அடுத்து ராட்டு, ராபிட்டு, மேன் எக்ஸாம்பிள் வந்து எலி, முயல், மனிதன் அப்படின்னு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஓகேவா, அவ்வளோதான். ஸோ நம்ம அனிமல் கிங்டம் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவல்யூஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். வந்து நன்றி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.